Hallelujah. Praise the Lord. Hallelujah. Jesus. Amen. ஆமேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளையும் கூடி வந்திருக்கதான வெளி ஊர்லேருந்து வந்திருக்கதான ஊழியர்கள், விசுவாச மக்கள், உங்கள் யாவருக்கும், இந்த பட்டணத்திற்குதான எல்லாருக்கும், குறிப்பாக வேதாம கல்லூரி மாணவர்கள் சார்பாக வந்திருக்கதான பெற்றோர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளையும் நம்முடைய பெத்தேல் தீப்பொறி வேதாம கல்லினுடைய 41வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கதான உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதுமாக இந்த 41வது பட்டம் பெறுகிறதான நம்முடைய அருமையான சேனை தலைவர்கள், தளபதிகள் பின்னால் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவளை வரும்பொழுது நாம் அவளை வரவேற்பதற்கு அடையாளமாக யாவரும் எளிமை நின்று நம்முடைய அடுத்த இளைய தலைமுறையினர், அடுத்த தலைமுறையினர் ஊழியத்திற்காக தங்கள் ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு தங்களுடைய பட்டங்களை பெற இருக்கிறாங்க. அப்பொழுது நம்ம எல்லாரும் எளிமை நிற்கப் போகிறோம். இசை வாசிக்கும் பொழுது பட்டதாரிகள் வந்து கொண்டே இருப்பாங்க. உள்ளே வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரும் எளிமை நின்று நம்முடைய அடுத்த எழுப்புதலுக்காக பிரகாசிக்கப் போது இவர்களுடைய வருகை எதிர்பார்த்து நாம் அன்போடு கூட அவர்களுக்கு நம்முடைய அன்பை தெரியப்படுத்துவோம். இப்பொழுது இசை வாசிக்கிறதா நேரத்தில் இந்த அருமையான கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உள்ளே வந்து கொண்டே இருப்பாங்க. நம்ம எல்லாரும் அவளை வரவேற்போம். Let our praises remind all the darkness of how great and how mighty our God is. For the battle belongs to the Lord and no one else. We are standing in holy defiance. We're declaring aloud in the silence that the battle belongs to the Lord and no one else, no one else. We'll sing hallelujah for all hell to hear. Shout out Hosanna above everything.
unstoppable kingdom advances as we take back the ground from the darkness. The battle belongs to the Lord and no one else. You're the banner we raise in the chaos. No, the gates of hell won't stand against us. The battle belongs to the Lord and no one else, no one else. We'll sing hallelujah for all hell to hear. Shout out Hosanna above every fear. Strongholds will crumble like castles of sand. We are marching on. We're marching on. கல்லூரி கல்லூரியினுடைய வேதாமக்களின் மாணவ மாணவிகள் 41வது அணி தலைவர்களாக தளபதிகளாக வருகிற எழுப்பதில் பிரகாசிக்கப் போகிற இவர்கள் வந்து நம்மத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அருமையான நம்முடைய ஸ்தாபனத்தின் தலைவராக அருமையான தலைமை போதகரையா போதகரம்மா நிர்வாக போதகர் அவர்கள், குறிப்பாக வேதாமக்களுடைய பிரின்சிபால் வைஸ் பிரின்சிபால் அங்கே நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து ஒரு நன்றாய் கரங்களை தட்டி நம் தேவநாமத்தை மயப்படுத்தி ஆண்டவருக்கு நம் நன்றிகளை தெரியப்படுத்தும். தொடர்ந்து கூட்டத்தினுடைய ஆரம்பத்திற்காக நம்ம ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக அருமையான பாஸ்டர் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் நம்மத்தில் இருக்கிறாங்க. வந்து ஜெபித்த பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து தேவநாமத்தை மயப்படுத்த நம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஜெப நேரம், எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட இருப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நசனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால பிதாவே நம்முடைய பாதத்தில் கடந்து வருகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த அருமையான 41வது ஆண்டவரே பட்டமளிப்பு விழாவுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். அருமையான தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 2 ஆண்டு 3 ஆண்டு என்று சொல்லி ஆண்டவரே பட்டம் பெறுவதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு படித்து பட்டை தீட்டப்பட்டவர்களாக ஆண்டவரே தேசத்தை கலக்கத்தக்கதாக எழுப்பதில் ஆண்டவரே பங்குதாரராய் ஆண்டவரே மாறத்தக்கதாக அது ஆண்டவரே உருவாக்கப்பட்டிருக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட அவர்கள் பேரப்போகிற பட்டத்துக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இதை நம்பி ஆண்டவரே தேசம் காத்து கொண்டிருக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கென்று வல்லமையான நீர் பயன்படுத்த போகிற தயவுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கேட்க போகிற சவால் நிறைந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. தேசத்தை குறித்த பாரமுடைவுகளாக ஆண்டவரே கடந்து செல்ல போகிற தயவுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வாங்கிய விருப்பத்தை தாகத்தை தீர்க்கலாய் காணப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தேவரீர் ஆஸ்வதிப்பிறாக. எல்லாவற்றையும் தேவ ஆவியானுடைய ஆளுகை உண்டாயிருக்க முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் உம்மால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆளுகைக்குட்பட்டதாய் காணப்படட்டும். நீரே மகிமையான காரியங்களை செய்து நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமுள்ள கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழிநடத்தும் ஆசூதியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பாஸ்டர்களுக்காக நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்வோம். தேவ நாமத்தை கொஞ்ச நேரமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து நம்முடைய அருமையான பாடல் குழுவினர் பாடும் பொழுது ஆண்டவரது நாமத்தை மயப்படுத்துவோம். இப்பொழுது ஆராதனை நேரம். இணைந்து சேர்ந்து பாடல்களை பங்கெடுத்து ஆராதிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோ போற்றுவோ. நீங்கள் மேல் பூமியை பரப்பின துதியுங்கள், வனங்களை ஞானமை பரப்ப
படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம் போற்றுவோம், படைத்தார் அவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோ போற்றுவோம், பாடுவோம் போற்றுவோம், பாடுவோம் போற்றுவோம், பாடுவோம் போற்றுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கத்தாதி கத்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கத்தாதி கத்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ள. பாடுவோம் போற்றுவோம், நல்ல கரங்களை தட்டி கமான் எங்களோட கூட சேர்ந்து கமான். யுத்தம் செய்யும் தேவன் மேற்கொள்ளுவார் நமக்கு, மேற்கொள்ளுவாரே அசைக்கப்பட மாட்டோம், தொற்று போக மாட்டோம். இயேசு நம் பச்சோம், நம் பாரம் யாவும் சுமப்பா, நிந்தை மாற்றுவா. மேற்கொள்ளுவார் நமக்கு, மேற்கொள்ளுவாரே அசைக்கப்பட மாட்டோம், தொற்று போக மாட்டோம். இயேசு நம் பச்சமே வாழ்வேன் நான் ஜீவனோடு, இயேசுவின் உயிர்த்த வல்லமை என்னுள் இருப்பதா விடுதலையானேன். இயேசு நாமத்தா பாரம் யாவும் சுமப்பா, நிந்தை மாற்றுவா. மேற்கொள்ளுவா நமக்கா,
மேற்கொள்ளுவாரே அசைக்கப்பட மாட்டோம், தோற்று போக மாட்டோம். இயேசு நம் பச்சமே வாழ்வேன் நான் ஜீவனோடு, இயேசுவின் உயிர்த்த வல்லமை என்னுள் இருப்பதால் விடுதலையானேன் இயேசு நாமத்தா. வாழ்வேன் நான் ஜீவனோடு, உன்னாமம் உயர்த்தி பறைசாற்றுவேன். கிறிஸ்து வெளிப்பட்ட சுகமானேனே இயேசு நாமத்தா. நல்ல கரங்கள் தண்ணிங்களோட கூட சேர்ந்து கமோன் இருப்பதால் விடுதலையானேன் இயேசு நாமத்தால். வாழ்வேன் நான் ஜீவனோடு, உன்னாமம் உயர்த்தி பறைசாற்றுவேன். கிறிஸ்து வெளிப்பட்டால் சுகமானேனே இயேசு நாமத்தால். இயேசு நாமத்தால், இயேசு இயேசு நாமத்தா. நல்ல கரங்களை தட்டி என்ன இயேசு ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவருக்கு ஆமென். நாம் எல்லாம் எழுந்து நின்று அவருடைய சன்னதியில் ஓடி வரும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை தேடும் போது, விசேஷமாக இன்றைக்கு 41வது பட்டமளிப்பில் இன்றைக்கு இந்த மத்தியில் தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. தேவ மகிமை அளவில்லாமல் இருக்கிறது. நாம் எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லா ஆண்டவரை உயர்த்த போகிறோம். சந்நிதியில் ஓடி வந்தேனே, தேவ மகிமையா நிரப்பிட வேண்டுமே. தேவ சந்நிதியில் வந்தேனே, தேவ மகிமையா
பிறப்பிட வேண்டுமே. தேவ பிரசன்னமே பணியாயிறங்குதே, அவரின் சமூகமே மலையாய் பொலியுதே. தேவ பிரசன்னமே பணியாயிறங்குதே, அவரின் சமூகமே tonight, Lord. Oh,
Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Master. Oh, we worship you, Jesus. Hallelujah. We bless your name. We welcome you here this evening. In the Sangalavil Sanatin Angalvara Verkura. Come, sweet spirits. Come on, people, shall we lift up our hands together tonight? Lift your hands right up towards heaven this evening. Tell them to this evening. Say, come, Holy Spirit. Come, sweet spirits. Fill this room tonight with your presence, God. As we get ready to send out these students into the harvest field, we pray that your mighty presence will come and fill this sanctuary tonight. We welcome you here tonight. Come with your fire tonight. Come with your anointing tonight. Come with your power tonight. Lord. Let there be a divine impartation here tonight. இந்த ராத்திரிகளிலே ஒரு தெய்வீக பகிர்ந்தளிப்பு உண்டாயிருப்பதாக. Let something be birthed inside the students as we lay our hands on them and release them into the harvest field. அறுவடை களத்திற்கு ஒவ்வொருடைய தலைகள் மேலே கரங்களை வைத்து நாங்கள் ஜெபித்து அனுப்பும் பொழுது அவருடைய உள்ளான ஆத்துமாவிலே ஒரு தெய்வீக பகிர்ந்தளிப்பு உண்டாகி அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி பற்றி எரிவதாக என்று ஜெபிக்கிறோம். We pray even the word that is coming tonight will be a rhema word for these students, Lord. இந்த அணியினருக்கென்று தீர்க்கமாக பரலோகத்திலிருந்து தெய்வீக தூது கர்த்தருடைய செய்தியின் மூலமாக புறப்பட்டு வருவதாக அது ரேமாவாய் வருவதாக. Father, we pray most of all that you would be glorified here tonight. தகப்பனே எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் மாத்திரம் இந்த ஆராதனையிலே இந்த ஆலய அரங்கத்திலே உன்னதமாய் மகிமைப்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். Jesus be lifted high tonight. இயேசு இந்த ராத்திரியிலே உயர்த்தப்படுவாராக. We love you today, Lord. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. We commit this evening into your mighty hands. இந்த மாலை வேளையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். In Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Come on, give the Lord a good hand clap tonight. Give it up. Come on, raise it up. A good hand clap. God bless you. You may be seated. We thank our choir for doing a fantastic job this evening. ஒரு அற்புதமான மகிமையான ஒரு ஆராதனையை பாடல் குழுவினர் நடத்தினார்கள். அவர்களுக்கு விசேஷித்த பாராட்டுகள். I think we can give our choir a good hand clap tonight. நான் நம்புறேன் இன்னும் சிறந்த கைத்தட்டு அவருக்கு கொடுத்து நம்முடைய பாராட்டை அவளுக்கு கொடுக்கலாம். What a joy it is to see and welcome each and every one of you to our 41st graduation ceremony. 41st பட்டமளிப்பு ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சலாக்கியமே. Today is an exciting evening. இந்த ராத்திரி ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ராத்திரி. Because like our theme, fire sparks. இந்த நம்முடைய பட்டமளிப்பு ஆராதனையுடைய மைய கருப்பொருள் அதுதான், அக்கினி சுடர்கள் தீப்பொறிகள் என்று. Today we are going to release 14 fire sparks into India and they're going to shake India for Jesus. நம்முடைய பாரத தாய் நாடாம் இந்திய தேசத்திற்கு 40 தீப்பொறிகளை நாம் அனுப்ப போகிறோம். இந்தியாவை கலக்குகிறவர்கள் இங்கே தான் அமர்ந்திருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. We have many families of our graduates here tonight. பட்டமளி பட்டம் பெறுகிறவர்களுடைய குடும்பத்தார் இன்னைக்கு வந்திருக்கிறீர்கள். And we welcome each and every one of you here. உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். Happy to see many of our pastors also here tonight. அனேகே போதக பிதாக்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீர்கள். Welcome all of you also here tonight. ஒவ்வொரு மாணவருடைய போதகர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு போதகர்களையும் உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். Are you happy tonight? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Are you excited this evening? உங்கள் எல்லார உற்சாகமா இருக்கீங்க நம்புகிறோம். I am excited tonight. நான் உற்சாகமா இருக்கிறேன். Oh, I am very happy that now our president and vice president are here tonight as our guest of honor.
honor this இந்த ராத்திரிவளிலே என்னுடைய மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் நம்முடைய கணத்திற்குரிய விருந்தினர்களாக நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய தலைமை அப்போஸ்தலர் ஐயா அவர்களும் கணத்திற்குரிய அம்மா அவர்களும் வந்திருக்கிறார்கள் அதுவே எனக்கு ஒரு பெரிய கணம் It is a great honor for us மிகப்பெரிய கணத்திற்குரிய விஷயம் Not only are they the leaders of our organization அவர்கள் நம்முடைய ஸ்தாபனத்தின் தலைவர்கள் மட்டுமல்ல They are the founders of our Bible college as நம்முடைய வேதாமக்களினுடையதான அவர் நிறுவனர்களும் அவர்கள்தான் இந்த வேதாமக்களுடையை துவக்கி வைத்தவர்கள் தோற்றுவித்தவர்கள் Bethel Faith Park Bible College was birthed in their heart 42 years ago கடந்த 42 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்தேல் விசுவாச தீப்பொறி வேதாகம கல்லூரி என்றதான ஒரு கரு அவருடைய உள்ளத்தில தான் தரிசனமாய் பிறந்தது and every year it is getting stronger and stronger for jesus வருடங்கள் கடந்து செல்ல செல்ல இந்த வேதாகம கல்லூரியானது பராக்கிரமசாலியாய் ராட்சதனாய் வெற்றி நடை போட்டு கொண்டே முன்னேறுகிறது ஆமென் ஒரு ஆமென் சொல்லலாம் so tonight we want to honor our president and vice president here இந்த ராத்திரிவளிலே நம்முடைய தலைமை போதுகிற ஐயா வைஸ் பிரசிடென்ட் ஐயா அவர்களையும் வைஸ் பிரசிடென்ட் அம்மா அவர்களையும் கணப்படுத்த இருக்கிறோம் I want them to stand up for a moment அவர்கள் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கும்படியாய் பட்சமாய் கேட்கிறேன் a flower bouquet to our president and welcome him this evening பாஸ்டர் விக்டர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து அன்பாய் வரவேற்பு Sister David will give to our Sister. vice president and welcome her Sister. this evening Soumya David well. avargal amma avargalukku pungottu kodutha anbai varaverpaargal god bless you Amen. you may be seated paragal ningalukkar joy the bible says look to the rock from out of which you were hewn வேதம் சொல்லுகிறது நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள் என்று சொல்ல tonight we look to our rock நம்முடைய கண்மலையை நோக்கி பார்க்கிறோம் our rock our big rock is jesus christ நம்முடைய பிரதான கண்மலை இயேசுதான் சந்தேகமே இல்லை and our other rock is our president and vice president பூமியிலே நாம் நோக்கி பார்க்கிற அடுத்த கண்மலை நம்முடைய ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் தான் amen amen well we're so glad to also have my wonderful family here with us this evening அதே போல இந்த நல்ல நாளில் என்னுடைய அன்பான குடும்பத்தாரும் என்னோடு இருக்கிறார்கள் my beautiful wife is an amazing support for me in our bible college அருமையான துணைவியார் அவர்கள் இந்த ஊழியத்தில் எனக்கு மிகப்பெரிய பலனாய் பக்க பலமாய் இருக்கிறார்கள் அவங்க என்னோடு இருப்பதே எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி தான் சந்தோஷம் என்னுடைய அழகான குமாரத்தி டெபோரா இருக்கிறாள் her name means breakthrough அவளுடைய பெயர் கர்த்தமே வெற்றி உடைத்து கொண்டு எடுக்கிற ஜெயம் அர்த்தம் she is not yet reached the breakthrough phrase அவள் வாழ்க்கையிலே She is still in the breaking phase. அவள் இன்னைக்கு வெற்றி உடைத்து கொண்டு கொடுக்கிறதன வெற்றியில் இருக்கலே अनेகர உடைத்து கொண்டும் இருக்கறால் வெற்றியும் கொடுத்து கொண்டிருக்கு. Soon she will come to the breakthrough. சீக்கிரமாக சத்துருவின் கிரியை உடைத்து ஜெயத்தை கொண்டு வருவாள். We are overjoyed to have our wonderful dear Pastor Terry Prakasam here with us this evening. இந்த நல்ல சாயங்கால வேளை நம்மோடு கூட நாம் அதிகம் நேசிக்கிற அருமையான பாஸ்டர் டெரி பிரகாசம் நம்மத்தில் இருக்கிறார்கள். He is the lead pastor of Bethel City Cathedral. பெத்தேல் மாநகர பேராலயத்தினுடைய நிர்வாக போதகராய் இருக்கிறார். Amazing mighty man of God. அற்புதமான ஒரு தேவ மனிதர். So we're so overjoyed. அவர் இருப்பது மிக சந்தோஷம். We also want to welcome all those of you who are watching us live tonight. இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் So God bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Tonight first we are going to hear from our vice president. முதலாவதாக இந்த நேரத்திலே நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் அம்மா அவர்களிடத்திலிருந்து நாம் கேட்க இருக்கின்றோம். Bible college has a special place in our heart. வேதாம கல்லூரி அவருடைய உள்ளத்திலே விசேஷித்த ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். Our heart beats for the students of Bethel Bible College. வேதாம கல்லூரி மாணவர்களுக்கு என்று சொல்லி அவருடைய இதயம் துடித்துக்கொண்டே இருக்கிறது. So tonight she's just going to come and give a short greeting encouraging our students. ராத்திரிவேல அவர்கள் ஒரு நமக்கு ஒரு சிறிய வாழ்த்து செய்தி கொண்டு வருவார்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்துவார். Come on, you can give a good hand. நல்ல கரங்களை தட்டி அவளை அன்போடு வரவேற்கலாம். Amen. Hallelujah. Are you happy this evening? இந்த சாயங்கால வேளையிலே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? This is a very special evening. இந்த ராத்திரி மிக விசேஷித்த ஒரு ராத்திரி. And we are so happy and proud to see 14 graduates who are ready to
go into the mission field. Inda maalai vellam kuda inda pattamalippu aaraile pangu pettirukkira ovvoru pattadarigalai paaraatukirom ivargal pani thalathirkku indraikku purappittu sel aayathama irukkirargal. And I want to tell you graduates, you are so privileged and blessed because you are the last hour laborers into the harvest field. பட்டதாரிகளே உங்களை இந்த ராத்திரியிலே உற்சாகப்படுத்தி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தான் அறுவடை களத்தினுடைய கடைசி மணி நேர பணியாளர்கள். What a privilege that you are joining into the galaxy of laborers who have been laboring from so many years, and before the coming of the Lord you have the privilege also to serve him. Pala aandugalaga pala thalaimurigalaga kartrudey aruvadai paniyalargalaga pala nootraandugalaga nammudi moodadargal pani pudindukondirukkira velile kartrudey varugai samibamaiyirkkum bodhu inda kadaisi thalaimurai endradana baakiyathai neengal petrupodhu evlo periya sandosham. I want to congratulate the Bible school, the principal, the vice principal and all the faculty who did a fantastic job in training this 14 graduates in midst of so many challenges during this lockdown time. கடந்து லாக்டவுன் காலங்களே பல சவால்கள் இருப்பினும் நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் எல்லா ஃபேக்கல்டியில் இருக்கிறதான ப்ரொஃபஸர் விரிவுரையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து மிக சிறந்த பணியை செய்து இந்த அணியினரை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய அன்பை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். Well, my son is very wise and also tricky. என்னுடைய அன்பு குமாரன் அவர்கள் ரொம்ப ஞானமுள்ளவர்கள், அதே சமயத்துல கொஞ்சம் தந்திரமாக. He never told me that I'm going to speak this evening. நான் இன்னைக்கு உங்களோட பேசுவேன்னு என்கிட்ட முன்னால சொல்லவே இல்ல அவர். He said, "Mummy, it's because you will speak short, so I don't tell you." நீங்க சுருக்கமா பேசுவீங்கமா, அதனால தான் உங்கள்ட்ட சீக்கிரமா அப்ப சொல்றேன்னு சொல்லிட்டார். Well, I'm going to speak very long today. ஆனா இன்னைக்கு நான் அவருக்காகவே ரொம்ப நேரம் பேச போறேன். I'm so delighted every year when the students move out from the Bible college, our hearts are bubbling with joy and thanksgiving to God for sending these laborers, the wonderful ministers, into the mission. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அணியினரும் ஆயத்தப்பட்டு அறுவடைக்கு செல்வதை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ள மகிழ்ச்சியினால துள்ளுகிறது. காரணம், அறுவடை மிகுதியாய் இருக்கிறது, இவர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறாரே. And I want to tell you graduates, the same God who called Moses is the same God who has called you too. உங்களை பார்த்து சொல்கிறேன் பட்டதாரிகளே, அன்றைக்கு மோசேயை அழைத்து திருவலம் பற்றின தேவன் அதே தேவன் தான் இந்த ராத்திரி உங்களையும் அழைத்திருக்கிறார். God is going to do great things with your ministries. உங்கள் ஊழியத்திலே கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். The same God who picked up Gideon. அங்கே கிதியோனோடு கூட அதே தேவன். Is the same God who has assured to be with you. உங்களோடும் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். I am always amazed when I read about Gideon, the man who thought he is nobody. God called him, "You, the mighty man, the mighty hero, the man of valor," he said. வேதத்தில் எப்பொழுதெல்லாம் கிதியோனை படிக்கிறேனோ என்னோட உள்ளம் அங்கே துள்ளி குதிக்கும். காரணம் என்னவென்றால், தன்னை ஒரு பொருட்டென்றே தன்னையே மதிக்காத ஒரு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடுதான் இருக்கிறார் என்று அவனை தைரியப்படுத்தி மிக சிறந்த ஒரு தலைவனாய் மாற்றினார். God always calls people who are nobody and makes them into somebody. வேதத்தில் எப்பொழுதுமே ஒன்றுக்கும் உதவாதவர்களைத்தான் எடுத்து சகலத்திலையும் சிறந்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவதிலே தலை சிறப்பு உள்ளவராய் அவர் இருக்கிறார். I believe these are your days. நான் நம்புகிறேன் இந்த நாட்கள் உங்களுடைய நாட்கள் தான். The last 3 years during the lockdown days we saw many mighty men of God, great men of God were leaving the earth. கடந்த லாக்டவுன் காலங்களிலே கடந்த 3 ஆண்டுகளிலே அநேக கணத்துக்குரிய அற்புதமாய் பிரகாசித்த மூத்த பரிசுத்தவான்கள் நட்சத்திரங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே மகிமையில் சேர்க்கப்பட்டு விட்டார்கள். The men of God whom we were admiring like Reinhard Bonnke, Maurice Cerullo and so many great wonderful men of God. நாம் அதிகமாய் மெச்சிக்கொள்ளுகிற நேசிக்கிற அருமையான மூத்த ஊழியர்கள் ரெய்னார்ட் பாங்கே, மாரிஸ் செருலோ போன்றதான அருமையான பரிசுத்தவான்கள் எல்லாரும் மகிமையின் ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விட்டார்கள். But I want to tell you these are your days that you're going to be the man like Reinhard Bonnke or T.L. Osborne
why not much more greater than that God can use you in this last hour pattadarigale ungalai paarthu solugiren adutha reinard bon kegal neengal dhaan adutha mari selulakal neengal dhaan adutha tl osbongal neengal dhaan adu yaarukku theriyum adai kaattilum kathar vallamayai ungalai payanpadutha naandavar ungal mele priyama irukkar William Carey, a great missionary who came to India, said like this. William Carey endra or arpudamana parisuthavan Indiavirku vandi ipdiyai sonna. Attempt great things for God and expect great things from God. Kartharukkaga periya kaaryangalai kartharathula periya kaaryangal edirpaar kartharukkaga periya kaaryangalai saadithu paar endru solugira. I just want to remind you from the book of Ephesians from 1st chapter 15th verse to the last one Ephesians nirubam 1st adhigaram 15th mudal kadaisi varaikkum ulla vasanangalai ungalukku niyabapaduthukiren I keep reading that passage on and on and on because it fascinates me so much adu andha pagudhi naan adikkadi vaasithukonde irukiren en ullathai kavarndha pagudhiya irukirathu I keep memorizing that passage because there's so many depths in that word of God mega vedathin magathuvangalil irukkirapadinale manappaadam pannikonde irukkiren I just want to remind you three things from that passage andha பகுதியிலிருந்து ஒரு மூன்று குறிப்புகள் உங்களுக்கு சொல்லட்டும் Your calling is incomparable. உங்களுடைய அழைப்பு வேறு யாரோடும் ஒப்பிடத்தக்கது அல்ல. Know that your calling is greater than the Prime Minister of India. உங்களை பார்த்து சொல்லட்டும் இந்திய தேசத்தினுடைய பிரதம மந்திரியை காட்டிலும் உங்கள் மேலே வைத்த தேவ அழைப்பு மிக உன்னதமானதாக இருக்கிறது. The whole heaven is looking up to you. For you are the man and woman chosen for this hour. ஒட்டுமொத்த பரலோகமும் இன்றைக்கு உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. காரணம் பரலோகம் எதிர்பார்க்கிறதான தேவ மனிதன் தேவ மனுஷி நீயே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். The second thing I want you to remember is you have the immeasurable riches of God's inheritances in you. இரண்டாவதாக உங்களை பார்த்து சொல்கிறேன் தேவனுடைய அளவிடப்பட முடியாத ஐசுவரியங்கள் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. You need not worry about anything about your future. உங்கள் எதிர்காலத்திற்கும் எந்த ஒரு தேவைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. The whole riches of heaven is yours. பரலோகத்தின் ஒட்டுமொத்த ஐசுவரியமும் உங்களுக்கு தான் சொந்தம். It's your choice to use it. அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய தேர்ந்தெடுப்புதான். Hallelujah. ஒரு hallelujah சொல்லலாமா? And last thing is you can the unstoppable power of God. மூன்றாவது உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்குள்ளே நீங்கள் சுமந்து கொண்டிருப்பது நிறுத்தப்பட முடியாத கட்டுக்கடங்காத தேவ வல்லமை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். So much power God has invested in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அளவில்லாத அசாத்திரமான வல்லமையை நமக்குள்ளே வைத்து வைத்திருக்கிறார். We are carrier of God's power for this generation. இந்த தலைமுறைக்காய் தேவ வல்லமை சுமந்து செல்கிற வாகனங்கள் நீங்கள் தான். Be a carrier of God's glory in your ministry. தேவனுடைய மிகப்பெரிய அற்புத வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே சுமந்து உங்கள் ஊழியத்திலே செல்லுங்கள். Be a carrier of God's presence wherever you go. எங்கெல்லாம் உங்கள் கர்த்தர் உங்களை அனுப்புகிறாரோ தேவ பிரசன்னத்தை சுமந்து நீங்கள் செல்வீர்களாக. God be with you and may God use you mightily. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டி அம்மா அவர்கள் மூலமாய் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you my dear mother for that powerful word tonight. என் அன்பு அம்மா அவர்களே நீங்கள் கொடுத்த அற்புதமான வல்லமையான வார்த்தைகளுக்காய் நன்றி. That was so powerful, so good. We can end the graduation service right now here tonight. அவர்கள் ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை சுருக்கமான நேரத்திலே பெருக்கமான வல்லமையோடு பகிர்ந்து விட்டார்கள். நான் நினைக்கிறேன் இதுவே போதும் போல ஆராதனை முடிச்சிடலாம்ன்ற அளவுக்கு இருக்கிறது. But when I saw my father, he was getting more fired up for tonight. எங்க அம்மாவே அப்படி இருந்தா எங்க அப்பாவை சொல்ல வேண்டுமா? அவரை பார்க்கும்போது இன்னும் அக்னி பொங்கிக் கொண்டே அவருக்குள் இருக்கிறதை பார்க்கிறேன். In fact, last year he gave such a tremendous word. அகே உள்ளத சொல்லணும்னு சொன்ன போன வருஷத்திலே அவர் மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான செய்தி நம்மோடு பகிர்ந்து கொண்டார். In the history of Bethel Faith Spark Bible College, he is the only speaker to come back the second time and speak a graduation address. பெத்தேல் விசுவாசத்தி புரி வேதாமக் கல்லூரியிலே இரண்டாவது முறையாக தொடர்ந்து பிரசங்கிக்கு அழைக்கப்படுகிறதான விசேஷித்த செய்தியாளர் என் தகப்பனார் அவர்கள். Give a good hand clap. நல்ல கரங்களை தட்டி அவர்களை. We don't know if next year he will do a hat trick. மூன்றாவது வருஷம் ஆண்டுக்கு யாருக்கு தெரியும் அவர் ஹேட் ட்ரிக் அடிச்சாலும் அடிக்கலாம். I want to invite my wonderful brother here tonight. அதற்கு முன்பதாக என்னுடைய அன்பு சகோதரர் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறேன். He has crossed a hat trick. I think this is his fourth or fifth year coming and encouraging our students with a powerful greeting.
ஏற்கனவே அவர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நமக்கு ஹாட்ரிக்களை தாண்டிட்டார். தொடர்ந்து நல்ல தேவ வார்த்தைகளை வாழ்த்து செய்தியாக கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். He is so good. We cannot have a graduation service without him giving a greeting here tonight. அவர் அவ்வளவு சிறந்தவர். அவர் இல்லாம ஒரு பட்டாமலை பாராதனையா என்ற கேள்வி கலவுக்கு அவர் இருக்கிறார். Come on, let's give a good hand clap. கரங்களை தட்டி அவர்களை மேடைக்கு கொண்டு வரவேற்போம். பாஸ்டர் டெரி பிரகாசம் அவர்கள். I have never heard such amazing words about me said by my brother. என்னுடைய அன்பு சகோதரர் அவர்கள் இவ்வளவு சிறந்த வார்த்தைகளை என்னை பற்றி சொன்னதை இதுவரை நான் கேட்டதே இல்லை. What a joy it is for me to greet the graduates of this 41st graduation service. பட்டதாரிகளே, இந்த 41st பட்டமளிப்பு விழாவிலே 41st அணியரை வாழ்த்துவது எனக்கு பெரிய பாக்கியம். Congratulations on the successful completion of your course. உங்க கோர்ஸ முடித்தது, வெற்றியை முடித்தீர்கள், அதுக்கே உங்களுக்கு பாராட்டுகள் தான். Today you are joining a wonderful illustrious alumni of Bethel Faith Spark Bible College. உன்னால் வேதாமா கல்லூரியினுடைய நட்சத்திரங்கள் தீப்பொறிகள் என்றதான அந்த பெரிய குழுவிலே நீங்களும் இணைந்து இருக்கிறீர்கள் இன்றைக்கு. For 41 years this wonderful Bible College has been training, equipping and launching wonderful men and women of God into the mission field. கடந்த பொன்னான 41 ஆண்டுகளாக பல நூற்றுக்கணக்கான தேவ மனிதர்களை மனுஷிகளை தலைவர்களாய் ஊழியர்களாய் தேசங்களுக்குள் அனுப்பி ஒரு பெரிய அறுவடை களத்திற்கு ஆயத்தத்தை இந்த வேதாமா கல்லூரி செய்து கொண்டிருக்கிறது. We have many wonderful esteemed pastors of IPA seated here in the front row as well. இங்க முன்னணியிலே இருக்கிறதான கணத்துக்குரிய மூத்த IPA ஸ்தாபனத்தின் ஊழியர்கள் எல்லாரும் இந்த வேதாமா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் தான். If you talk to any of them they will tell you of many rich experiences as they walk through Bethel Faith Spark Bible College. அவங்கள பார்த்து கேட்டீங்கனா சொல்லுவாங்க பெத்தேல் விசுவாசத்தி பொரி வேதாமக்களுடைய முன்னால் அனுபவங்களை அவங்களோடு பகிர்ந்து கொள்வார். I just want to read a scripture for you and encourage you. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். There's a scripture I was reminded of in 1 Peter chapter 1 verse 6 and 7. 1 பேதுரு நிருபம் 1 அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். The Bible says, it says, so be truly glad, there is wonderful joy ahead. Even though you have to endure many trials for a little while, these trials will show that your faith is genuine. It is being tested as fire tests and purifies gold. Through your faith, though your faith is far more precious than mere gold. So when your faith remains strong through many trials, it'll bring you much praise and glory and honor on the day when Jesus Christ is revealed to the whole world. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். Apostle Peter says these wonderful words. அப்போஸ்தலனாகிய பேதுரு அற்புதமான வார்த்தைகளை பதிவு செய்கிறார். He says, be truly glad. There is wonderful joy ahead of you. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களுக்காக ஒரு அற்புதமான நம்பிக்கை காத்து கொண்டிருக்கிறது. Your most exciting days are ahead of you. உங்களுக்கு முன்பதாக பரவசமான நாட்கள் ஆயத்தமாக இருக்கின்றன. The days where you will see God's miraculous power being displayed through your ministry. கர்த்தருடைய அற்புத செய்கிற வல்லமை உங்கள் ஊழியத்தின் மூலமாக வெளிப்படுவதை காண்பீர்கள். Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லலாம். You are going to be part of the generation that we believe will usher in the coming of the Lord Jesus Christ. நாம் நம்புகிறோம் எந்த தலைமுறையும் எதிர்பாராத அளவிற்கு இந்த தலைமுறையிலே கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். But also Peter reminds us that serving God comes with challenges. பரிசுத்தவானாகிய அந்த பேதுரு எழுதுகிறார் அங்க ஊழியத்தோடு கூட சில பாடுகளும் ஒருவேளை நமக்கு வரலாம். Your faith will be tested. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வாய்ப்புண்டு. From today you are going to move from theory to practical. இன்றை தொடங்கி இந்த நாள் தொடங்கி நீங்கள் எட்டு சொரக்காய் கறிக்கு உதவாது சொல்றது போல வெறுமனே நீங்கள் பாடத்திலிருந்து பயிற்சியிலிருந்து நீங்கள் நடைமுறை வாழ்க்கை ஊழிய களத்திற்கு போகிறீர்கள். You learned and observed many wonderful lessons in your classroom. உங்களுடைய வகுப்பறைகளிலே நல்ல பாடங்களை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். But starting tomorrow you begin to test out the word of God. ஆனால் எதை 3 ஆண்டுகள் கற்றுக்கொண்டீர்களோ அதை பயிற்சியிலே கொண்டு வரக்கூடிய நாள் இன்று நாள் தொடங்கியே.
Hold fast and stay firm in the calling that God has placed upon you. உங்களுக்கு கொடுத்த அழைப்பிலே உறுதியாயிருந்து ஜெயமாய் முன்னேறுவீர்களாக. The God who called you is faithful to accomplish every purpose for which he has called you. உங்களுக்காக தேவன் என்ன நோக்கத்துக்கு உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை முழுவதுமாய் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராய் இருப்பாராக. Amen. Amen. May the Lord richly bless you this day. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். Amen. Thank you, Pastor Terry, for those Pastor wonderful Terry words. அவர் கொண்டு வந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி. Now is a moment we've been looking forward to hear from the mouth of a few of our graduates. இந்த வேளையிலே கூட சில பட்டதாரிகள் அவருடைய சொந்த வார்த்தைகளை நம்மோடு பேசுவதை நாம் கேட்க இருக்கிறோம். We're going to hear some testimonies today how God worked in their lives in Bethel Faith Spark Bible College. இந்த வேதாம கல்லூரி வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவாய் அவர்களுக்குள்ளே கிரியை செய்தார் என்பதை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். First we're going to hear from Gopi. முதலாவதா கோபி என்ற தம்பி நம்மோடு பேசுவார். After that we're going to hear from Merlin tonight. அதை தொடர்ந்து Merlin என்ற பாப்பா நம்மோடு பேசுவார். நல்ல கரங்களை தட்டி அவரை மேடைக்கு வரவே. Come forward and then after that Merlin will come. அதை தொடர்ந்து Merlin பேசுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாயின் கருவிலே உருவாகும் என்பதாகவே ஊழியத்திற்கென்று அழைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிற இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் கல்லூரி முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் மற்றும் ஐபிஎஸ் ஸ்தாபனத்தின் தலைவர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நான் இந்து பின்னணியை சார்ந்த குடும்பத்திலிருந்து ஊழியக்காரனாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரன் பிறந்து இறந்து அது என்னுடைய தாய் மாமன் அவங்களுடைய ரெண்டு குழந்தைகளை இறந்தது அதே குடும்பம் அதே ஆண்டில். அதனால் ஆண் பிழந்தையும் எங்கள் குடும்பத்திற்கு கிடையாதுன்னு சொல்லி ஜோசியக்காரங்க மற்ற எல்லாருமே புறக்கணித்தாங்க. ஊழியத்திற்கென்று என் தாயின் கருவிலே என் தாய் வந்து ஒப்பு கொடுத்ததுக்கு பின்பதாக அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே அவர் மீண்டும் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். கல்லூரி படிக்கும்பொழுது 2014-2017 அந்த ஆண்டுகளில் செகுலர் டிகிரி பண்ணும்பொழுது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும்பொழுது உலக பிரகாரமான காரியத்திற்குள்ளாக நான் அநேக காரியங்கள் சென்றேன். பாவத்தில் மீண்டும் போனேன். கடவுளே இல்லை கிறிஸ்து இல்லை அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். 2018-2019 அந்த ஆண்டுக்குள்ளாக இரவில் அதிக ஆண்டவரோடு ஒரு உறவு கிடைக்க ஆரம்பித்தது. இரண்டாவது வருகை குறித்தும் சிலுவை பாடுகளை குறித்ததான ஒரு காரியங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி ஆண்டவர் தான் மெய்யானவர் அவருக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் எனக்குள்ளாக வந்தது. அதுபோல் நானும் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன். ஆண்டவருக்காக கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருடைய ஊழியத்தில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். ஏன்னா எனக்காக ஜீவனை தந்தவர் நான் அவருக்காக என் ஊழியத்தில் நான் வாழ்கிற நாட்கள் இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கல்லூரிக்கு வந்தேன். பைபிள் காலேஜுக்கு வந்து சேர்ந்தேன். அநேக பாடுகள் உபத்திரவங்கள் மீண்டும் என்னை கிறிஸ்துவை விட்டு பின்னுக்கு தள்ள காரியங்கள் வந்தது. அது என் குடும்பத்துக்கு கூட தெரியாது. நான் அதுலேயும் இருக்கும்பொழுது என்னுடைய கல்லூரி முதல்வரும் ஐயா டேவிட் ஐயா அம்மா அவர்கள் ஒர்ஷிப்பு செய்தியிலையும் அநேக காரியங்கள் எனக்குள்ளாக மீண்டும் என்ன அந்த ஒரு ஊழியத்தை குறித்து ஒரு தாகமும் என்னுடைய கல்லூரியில் எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு ஆசிரியருடைய ஒவ்வொரு வகுப்பிலிருந்து ஆண்டவர் என்னோட அதிகமாக பேசி ஊழியத்திற்குள்ளாக மீண்டும் என்னை நிலைநிறுத்திருக்கிறார். என்னுடைய ஊழியத்தில் நான் ஆண்டவருக்காக நான் பெரிதான காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஊழியத்திற்காக ஜோம் பண்ணுங்க. நான் ஆண்டவருக்கான பெரிய காரியங்களை செய்ய எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இஸ்தலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவுனாலும் என்னை அலங்கரித்து இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினதான என் தேவாதி தேவனுக்கு நான் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த 3 ஆண்டு காலமாக என்னை உருவாக்கி என்னை இந்த இடத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை நிறுத்தினதான எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். நாங்கள் வாரம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எங்களுடைய வேதாகம கல்லூரியில் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் எங்களுடைய தலைமை போதகர் ஐயா அவர்கள் மூலமாகவும் அம்மா அவர்கள் மூலமாகவும் அநேக தரம் நாங்கள் வந்து நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய வார்த்தை எங்களை நிறைய எங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக நிற்பதற்கு எங்களுக்குள்ளாக நிறைய கிரியைகளை அதை எங்களுக்கு செய்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய ஊழிய அழைப்பிற்குரிய உறுதிப்பாட்டுகளை நான் உங்களுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள அது எங்களுக்கு ஏதுவாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நான் 11வது வயதில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து என்னுடைய
என்னோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் இரட்சிக்கப்பட்டேன். அந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அதற்கு பிற்பாடு நான் 12வது வகுப்பு படிக்கும் பொழுது நான் ஞானத்தில் ரொம்ப பின்தங்கிய ஒரு மகளாக அந்த இடத்துல நான் வந்து காணப்பட்டேன். ரொம்ப நான் அதிகமாக படிக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமோ ஒரு வார்த்தையோ எனக்கு வந்து கிடைத்தது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 12th படிக்கிறதான அந்த சூழ்நிலையில் அநேக பிரச்சனை நிமித்தமாக என்னோட எக்ஸாம்ஸில் வந்து நான் வந்து சரியாக என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அந்த இடத்துல வந்து தோற்று போன ஒரு மகளாக ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரிசல்ட்டு நான் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அது புரட்டி போட்டது என்று கூட சொல்லலாம். முற்றிலுமாக உடைக்கப்பட்டேன். அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை. வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடு கூட இருந்தேன். இருந்தாலும் தேவனாகி கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். என்னோடய தாயாரோட தாய் தகப்பனுடைய உதவியோடு கூட டயாலிசிஸ் டெக்னீஷியன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நாங்கள் போய் படித்தேன். அதையும் நான் நன்றாக படித்தேன். அந்த இடத்துல போய் ஆண்டு எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தாங்க. நல்லா ப்ராக்டிக்கலில் நல்லா வந்தேன். ஆனாலும் வந்து ஒரு சில காரியங்களால் என்னால் வந்து ஃபீஸ் கட்ட முடியல. திருப்பியும் அந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் எனக்கு இல்லை. அதனால் வந்து என்னை எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கோர்ஸும் வந்து எனக்கு இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே வந்து தோல்வியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடைஞ்சு போய் இருந்ததான அந்த நேரத்தில் மறுபடியும் இன்னொரு கோர்ஸ் சேர்ந்து நான் படித்து முடித்து அந்த இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கினேன். ஜாபுக்காக அப்ளை பண்ணேன். எப்படியாவது இந்த ஜாபை வாங்கியாவது குடும்பத்தை வந்து தாய் தகப்பன ஏதோ எனக்கு பிரயோஜனமான ஒரு மகள் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் பிரயாசப்பட்டேன். ஆனால் வந்து என்னை பார்த்த அந்த நபர் வந்து எனக்கு என்னை வேலை எடுக்க வேண்டிய அந்த நபர் என்னை பார்த்து நீயே நோயாளியை போல இருக்கிற உன்னை நீ எப்படிமா வந்து நோயாளியை பார்த்து கொள்ளுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அவருடைய வார்த்தை என்னை வந்து அந்த நாளில் முற்றிலுமாக என்னை உடைத்து போட்டது. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசலை. வீட்டுக்கு போயிட்டு ஜெபிக்கிறதுக்கு கூட வார்த்தை இல்லாதவளாக அந்த இடத்துல நான் அழுதேன். முற்றிலுமாக உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையோட நான் என்னோடய வாயிலிருந்து அந்த நாளில் வந்த வார்த்தையெல்லாம் இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் என்னோடய வாயிலிருந்து வந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னை கைவிடாதவராக என்னோடு கூட வந்து இடைப்பட்டார். அந்த நாளில் தேவன் வந்து அவருடைய பெரிய ஊழியத்தை செய்யும்படியாக என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நான் அந்த நாளில் நான் அறிஞ்சு கொண்டேன். 1 பேதுரு 2:9 என்னை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிரண்டத்திற்கு என்னை வரவழைத்தவருடைய அந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக அந்த புண்ணியங்களை அறிவிக்கிறவளாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்ன்னு சொல்லி நான் அந்த இடத்துல தெரிந்து கொண்டேன். அதற்கு பிற்பாடு தேவனிடத்துக்குல அவரோட அழைப்புக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் என்னோட 12th எக்ஸாம்ஸ்க்கு திருப்பி நான் அப்பியர் பண்ணேன். அந்த இடத்துல தேவன் வந்து அற்புதமாக என்னை வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க. அடுத்து நான் பைபிள் காலேஜ் நான் கேட்டிருந்தேன். எங்க பாஸ்டர்ட்ட சொன்னப்போ ஒரு வருட காலம் நீ எனக்கு கீழாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு கீழாகவும் ஒரு வருடம் நான் இருப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்தார். பின்பாக இந்த பைபிள் காலேஜுக்கு நான் வந்து சேர்ந்தேன். பெத்தேல் பைபிள் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா தேவன் வந்து என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக என்னை அப்படியே ஒரு பெரிய ஒரு டோட்டலாக ஒரு மாற்றத்தை வந்து எனக்கு கொடுத்தார். அந்த மாற்றம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லலாம் அப்படின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க வந்து அக்கினி சூளையில் போயிட்டு வந்ததுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த அக்கினி சூளையிலோட அந்த ஒரு கரியுடைய அந்த வாசனை கூட அவங்க மேலே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் இருக்கும். அப்படியாக தேவன் வந்து இந்த 3 வருட காலமாக என்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து எல்லா தோல்வியின் அந்த வாசனைகளை என்னை விட்டு எடுத்து போட்டார். என்னோடய ஃபர்ஸ்ட் அகாடமிக் அவார்டை நான் ஃபர்ஸ்ட் இயரில் நான் வாங்கினேன். தேவன் வந்து நான் நல்லா படிக்க நான் அகாடமிக் அவார்டு வாங்க எனக்கு உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லாமல் நான் பைபிள் காலேஜ் வரும்பொழுது நான் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, நீ ஸ்பான்சர்ஸ் பார்த்துக்கோ இல்லைனா நீ திரும்ப வந்துடுவ அப்படின்னு சொல்லி சொன்ன அநேக வார்த்தைகள் உண்டு. ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக தேவன் என்னை வெட்கப்படுத்தாமல் ஒவ்வொரு செமஸ்டரிலும் நான் அதிசயமாக எந்த ஸ்பான்சர்ஷிப்போட உதவியும் இல்லாமல் என்னுடைய தாய் தகப்பனே எனக்கு வந்து எல்லா ஃபீஸையும் கட்டி முடிக்க என் தேவன் வந்து எனக்கு உதவி செய்தார். எனக்கு இத்தனை காலமாக எனக்கு நல்லவராக இருந்து என்னை நடத்தின தேவன் இனிமேலும் என்னை நல்லவராக இருந்து என்னை நடத்துவார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி என் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். தேங்க் யூ. ஆமென். 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 Thank you students for those wonderful testimonies. மாணவர்களே, நீங்கள் பகிர்ந்து கொடுத்த நல்ல சாட்சிகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். I want to tell you tonight, if you have a call of God upon your life, Bethel Faith Spark Bible College is the best Bible college for you to be. இந்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு ஒரு தேவ அழைப்பு ஊழிய அழைப்பு இருக்கிறது என்றால் உங்களுக்கு பார்த்து சந்தோஷமாய் சவாலாய் சொல்லிக் கொள்கின்றேன். விசுவாச பெத்தேல், விசுவாச தீப்பொறி, வேதாம கல்லூரி நீங்கள் பயிற்சி பெறுவதற்கு தலை சிறந்த இடம் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். So happy to tell you, we
have sent out more than 1,000 graduates into the harvest fields of India. கர்த்தருடைய அறுவடை காலத்திலே இந்திய தேசம் முழுவதும் பல அண்டை நாடுகளிலேயும் ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்களாக மாணவர்களை உருவாக்கி அனுப்புகிற பாக்கியம் இந்த கல்லூரிக்கு உண்டு. Shall we give the Lord a good hand? கர்த்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தோத்திர காணிக்கையை கைத்தட்டி கொடுப்போம். We want to show you a small video tonight of the academic years they've had. இந்த கடந்த ஆண்டினுடைய தான அகாடமிக் இயர்னுடைய தான ஒரு சிறிய ஒரு வீடியோவை உங்களுக்கு போட்டு காண்பிக்கின்றோம். As my mother said. என்னுடைய தாயார் சொன்னது போல. These students have faced one of the biggest challenges. இந்த அணியினர் மிகப்பெரிய சவாலை சந்தித்தவர்கள். They went through COVID and studied a lot of classes online. COVID kaalangalileyum kuda avargal kadandhu sendrargal online la da nariya paadangal avale kattukondargal. COVID could not stop them. Anal COVID avargalai thaduthu niruthum. They are still on fire for Jesus. Innum akkininale pongikondirukkarargal. We're going to see a short video. Oru short video vai paarkalam. As we see that video. Adai paarthukondirukkira velile. We're going to take up a small offering. Oru siriya kaanikku eppadi nam edukka pogurom. So into Bethel Faith Spark Bible College. Indha Bethel Viswasathi Pori Veda மக்களின் ஊழியங்களுக்காக தரிசனங்களுக்காக உற்சாகமாய் விதைக்கிற ஒரு நேரம். I'm going to ask Pastor Rajadas to come and say a word of prayer as we give tonight. நாம் கொடுக்க ஆயத்தமாகிறவளே பாஸ்டர் ராஜதாஸ் அவர்கள் முன்பாக வந்து நமக்கு ஒரு ஜெபத்தை எடுப்பார். And I want to encourage you so generously today. நீங்கள் தாராளமாய் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று விதைக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Because you're sowing into the future of India. நீங்கள் விதைப்பது சும்மா அல்ல, இந்திய தேசத்தின் எதிர்காலத்திற்காக நீங்கள் விதைக்கிறீர்கள். You're sowing to transform India. இந்தியாவை மறுரூபமாக்குகிற உன்னத பணியிலே நீங்கள் So God bless you as you give. After we pray, we're going to see a video and then we're going to give to the Lord. ஜெபித்த உடனே வீடியோவை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பா. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையாய் 41வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய கல்லூரியை 42 ஆண்டுகளாக ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 41வது அணியை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரமுக்கென்று ஆண்டவர் அப்பா பைபிள் கல்லூரி வளர்ச்சிக்காக கொடுக்கிற இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதி கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இன்றைக்கு ஆண்டவர் வேதாம் கல்லூரிக்காக நாங்கள் விதைக்கிறோம், நல்ல அறுவடைக்கான உதவி செய்வீராக ஆண்டவர். எங்களுடைய கல்லூரி நாளுக்கு நாள் வளர்வதாக, விருத்தி அடைவதாக. இதை யார் யார் என்னென்ன விதைக்கிறாங்களோ அதுக்குரிய பிரதிபலனை ஆசீர்வாதத்தை தாங்க. நீதியின் கணக்கில் எழுதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
விட்டு கழித்தோம். Amen. Amen. Now we come to the part where we hear the challenging word for tonight. இந்த ராத்திரிக்கென்று தேவன் வைத்திருக்கிறதான சவால் நிறைந்த தேவ தூதர்க்காய் நாம் ஆயத்தப்படுவோம். And I know that God has put a powerful word inside our president's heart. இந்த ராத்திரி வேளை கர்த்தர் அருமையான நம்முடைய ஸ்தாபகர் ஐயாவுக்குள்ளே இந்த மணி நேரத்திற்கான தேவனுடைய தீர்க்கமான வார்த்தையை வைத்து அனுப்பி இருக்கிறார் என்று நம்புகிறேன். As I said, the vision was birthed in his heart 42 years ago. ஏற்கனவே நான் சொன்னது போல கடந்த 42 ஆண்டுகளுக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய வேதாமக்களினுடைய தரிசனம் ஒரு கருவாக அவருடைய உள்ளத்தில தான் உருவானது. And it's still burning bright inside him. இன்றைக்கும் அந்த கருவானது வளர்ந்து உருவாகி அது அக்கினியாக அது எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கின்றது. So I know tonight God's word is burning inside his heart. இந்த ராத்திரி நான் ஆழமாய் நம்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தை அவளுக்குள்ளே அக்கினியாய் அவருடைய எலும்புகளுக்குள்ளேயும் உள்ளத்தில் பொங்கி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்று ஆழமாய் நம்புகிறேன். It's a privilege to have him here to share God's word. இந்த மாலைவேளையிலே அவர்கள் நம்மத்தில் இருப்பதும் அவருடைய வார்த்தையை நாம் கேட்பதும் மிகப்பெரிய சாட்சியாம். Shall we stand up together? நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று and give a good hand clap. நல்ல கரங்களை தட்டி to the world shaking. உலகத்தை கலக்குகிற history making. சரித்திரத்தை போட்டு speaking. வல்லமையான தேவன் devil kicking பிசாசை துரத்துகிற history making சரித்திரத்தை நிர்வகிக்கிறதான risk taking இந்த சவால்களை சந்திக்க apostle reverend david prakash apostle david prakash சமயாவாக உற்சாகமாய் கரங்களை தட்டி அவளை மேடைக்கு வரவேற்போம். amen 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 please be seated. தயவாய் நீங்கள் உட்காரலாம். It's such a great joy to speak again in our 41st graduation service. இந்த 41வது பட்டமளிப்பு ஆராதனையிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு பெரிய பாக்கியம். I must have preached good in the last graduation service. கடந்த வருஷ ஆராதனையிலே பட்டமளிப்பு ஆராதனையிலே நன்றாய் தான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். That's why your principal has invited me again to speak today. ஆகவே தான் இந்த கல்லூரியின் பிரின்சிபல் அவர்கள் மீண்டும் எனக்கு ஒரு பிரசங்கிக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். Last time I spoke very long. கடந்த ஆண்டு ரொம்ப நீளமா பிரசங்கம் பண்ணிருக்கேன். So I think he enjoyed my long preaching. என்னுடைய ரொம்ப நீளமான பிரசங்கத்தை ரொம்ப அவர் என்ஜாய் பண்ணார் என்று நம்புகிறேன். Today I don't know what food or what feast Pastor John Prakasam, my dear son, had this afternoon. Pastor John Prakasam avargal namakku endha vidhamana unavai aayithappaduthirukkar endru namba theriyavillai. Enna saaptaaru endru theriyavillai. Saaptaaru endru enakku theriyavillai. I don't know what his dear wife Karuna gave him this afternoon to drink. Avaludaiya arumai thunaviyar Pastor Karuna avargal enna samaithu koduthaal endru enakku theriyavillai. Today he is extra special with all spicy words, spicing up everyone, speaking so good, so powerful. ரொம்ப அழகாக அவர்கள் எல்லாரையும் வாழ்த்துவதிலையும் பேசுவதிலையும் நிறைய மசாலாக்களை சேர்த்து அடிப்பதையும் அடிச்சு விடுவதிலையும் கெட்டிக்காரராக இருக்கிறார். Today's anointing has gone to another higher level. இன்னைக்கு அவர் மேல இருக்கிற அபிஷேகம் அடுத்த எல்லைக்கு போயிருச்சு என்று நம்புகிறேன். Give your principal and vice principal a very good hand clap for their excellent leadership. மிக அற்புதமான உங்களுடைய பிரின்சிபல் அவர்களுக்கும் வைஸ் பிரின்சிபல் அவர்களுக்கும் உற்சாகமாய் கைதட்டு கொடுப்போம். அவர் நல்ல தலைமைத்துவத்தை செயல்படுத்துகிறார். Amen. God has been so faithful to us all these 42 years. கடந்த 42 ஆண்டுகளும் கர்த்தர் இந்த வேதாமக்கள் ஊழியங்களுக்கு நல்லவராகவே இருந்து வந்திருக்கிறார். We give a big thank offering to the Lord this evening for his mercy, for his goodness, for his faithfulness. Let's give him a good hand clap of praise. நம்முடைய தேவனுக்கு நல்ல கரகோஷம் எழுப்பி கர்த்தருடைய உண்மைக்காக தயவிற்காக நன்மைகளுக்காக இந்த ஊழியத்தில் அவர் வைத்ததான மாறாளமான மாறாத தயவு As we look back at the 42 years, our hearts are filled with love, gratitude, thanks for sending so many sparks out of this Bible college to preach the good news of the gospel all over the world. 42 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்களையும் மனுஷிகளையும் பிரசங்கியார்களாக கர்த்தருடைய திராட்சை தோட்டத்திலே உலகெங்கும் அனுப்பினதான மகா பெரிய பாக்கியத்தை நினைத்து கர்த்தரை ஆழமாய் துதிக்கின்றோம். As I travel around the nations, or especially India and the neighboring countries, many students who studied at our Bible college come to me, who are ministering in various places, and say,
Pastor, I study in Bethel Bible College. That really gives me a spark wherever I go. உலகத்தின் பல தேசங்களுக்கும் அண்டை குறிப்பாக இந்திய தேசத்தினுடைய அண்டை நாடுகளுக்கும் பல மாவட்டங்களுக்கும் ஐயா பிரசங்க பிரயாணம் பண்ணி செல்லும் பொழுது அங்கே அநேக போதகர்கள் சிறந்து ஜொலிக்கிற பல்வேறு ஊழியர்கள் வந்து சொல்வார்கள் நானும் இந்த பெத்தேல் வேதமக்களுடைய தான முன்னாள் மாணவன் தான் ஐயாவல் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் If there are any pastors who are here who studied 40 years ago I want to see you today 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் இதே வேதமக்களரின் மாணவன் தான் என்று சொல்லுகிற போதகர் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன் உங்கள் கைகளை அசைத்து காண்பி Please stand up I was here 40 years ago 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு மாணவன் தான் என்று சொல்லுகிறேன் John Peter is one of our senior most graduate of this Bible college who studied 40 years ago Pastor John Peter அவர்கள் மிக மூத்த ஒரு மாணவராய் கடந்த 40 ஆண்டுகளாக படித்தார்கள் Anyone who studied 35 years ago 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் ஒரு முன்னாள் மாணவன் அப்படி யாராவது இருக்கீங்களா 30 years ago 30 ஆண்டுகளுக்கு முன்பாக Anyone who studied this graduate 30 years ago Oh, Pastor Victor, the Dean of the Bible College. Pastor He graduated maybe 35 years ago. Those who have graduated 20 years ago. Oh, Pastor Rajadas, one of our powerful pastors here. பாஸ்டர் ராஜதாஸ் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு அற்புதமான போதகர் அங்கதான் படித்தார். What about Pastor Alex Harmonius? 18 years ago those who are graduate out of this bible college 10 years ago 10 aandukku mudaga 19 years okay 18 years 20 years give them all a good hand clap alla karangala thatti dharmiyana mutha ulilukai paara all the pastors who graduated from this bible college last year stand up please கடந்த ஆண்டுகள் வரைக்கும் பட்டம் பெற்ற எல்லா மாணவர்களும் அடுத்த ஊழியர்கள் யாவருமே நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்கள் இன்னால் ஊழியர்கள் தயவாய் எழுப்பி நில்லுங்கள் கரங்களை தட்டி இந்த அற்புதமான ஊழியர்களை பாராட்டு Such a great joy to see all of this graduates அற்புதமான முன்னாள் மாணவ பட்டதாரிகளை பார்ப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் God bless every one of you please be seated உங்கள் யாவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தயவாய் அமருங்கள் My son Pastor John said Pastor John அவர்களுடைய குமாரன் சொன்னார் My wife spoke excellently என்னுடைய துணைவியார் அம்மா அவர்கள் மிக சிறப்பாய் பேசினதாய் சொன்னார் That was itself very sufficient அதுவே போதும் என்று கூட சொன்னார் When my wife was preaching என்னுடைய துணைவியார் பிரசங்கிக்கும் I was inspired so much எனக்குள்ளேயும் மிக பெரிய தூண்டுதல் ஏற்பட்டது I wanted to take down the notes நான் அவருடைய நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி யோசித்தேன் Because it was very powerful அது மிக வல்லமையானதாய் இருந்தது I don't know whether I can speak a better message or not அதவிட நான் சிறந்த பிரசங்கம் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தேன் But because my son asked me to preach a message I will preach shortly என்னுடைய மகன் பிரசங்கி கேட்டபடினாலே சுருக்கமாய் பேச பார்க்கிறேன் The title for my message this evening is இந்த மாலைக்கான என்னுடைய பிரசங்கத்தின் தலையங்கம் Have you received your mantle for the ministry உங்கள் ஊழியத்திற்கான தேவனுடைய சால்வையை பெற்றுக்கொண்டு விட்டீர்களா That's a very important question for the graduates இந்த பட்டதாரிகள் கென்று முன்வைக்கப்படுகிற முக்கியமான கேள்வி இது I heard a story like this இப்படியாக ஒரு கதை கேட்டிருக்கிறேன் My sons tell me that I'm not very good in telling the story என்னுடைய குமாரர் சொல்வாங்க நான் ரொம்ப கதை சொல்றதுல ரொம்ப சிறப்பா சொல்ல மாட்டேன்னு சொல்வாங்க But I'm going to tell the story anyhow you will laugh at the end of the story எப்படியானால கதை சொல்லி தான் தீர்வேன் நீங்க நிச்சயமா கதை சொல்லி முடிக்கிறப்ப நல்ல தமாஷா சிரிக்க போறீங்க There was a sadhu who was fasting and praying for a wish to be granted to him ஒரு சாது ஒரு முனிவர் விரதமாக அவர் விரதம் இருந்து அவர் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தார் அவருடைய விருப்பம் நிறைவேறணும் So the angel appeared to him and said what is your wish ஒரு முறை ஒரு தேவதை எழும்பி தோன்றி சொல்லிச்சா உன்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டார் But the angel also will get double of it அப்ப அந்த தேவதை சொல்லிச்சா நீங்க என்னெல்லாம் விரும்பி கேக்குறீங்களோ அதுனுடைய சகோதரருக்கு ரெண்டா கிடைக்கும் So this sadhu thought whatever I ask my brother will get double that's not good அப்போ யோசித்தாரா சாது யோசித்தாரா என்ன கேட்டாலும் என் சகோதரனுக்கு ரெண்டா கிடைக்குது அது வேண்டாம் அது நல்லது இல்லை If I ask a car my brother will get two cars நான் ஒரு கார கேட்டா என் சகோதரனுக்கு ரெண்டா கிடைக்குது If I ask for one house my brother will get two houses ஒரு வீடு கேட்டேனா என் சகோதரனுக்கு ரெண்டு வீடு கிடைச்சிரும் So he thought for a moment ஒரு நிமிடம் யோசனை பண்ண And he said angel make my one eye blind அப்ப அந்த தேவதை பார்த்து சொன்னார் தேவதை என்னோட ஒரு கண்ணு குருடாக்கிரேன்னு சொல்லி சொன்னார்
I hope you understood the joke. நம்பற நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி. So what did the brother will get? அப்ப அவங்க சகோதரனுக்கு என்ன கிடைக்கும்? Two eyes blind. ரெண்டு கண்ணும் இல்ல லொள்ள கண்ணாய். So if God comes to you and tells you today. இந்த ராத்திரியிலே கர்த்தர் உங்களுக்கு வந்து இப்படி சொன்னார். Hello graduates. பட்டதாரிகளே. If God wants to give you one thing today. உனக்கு நீ எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவனுடைய. If he asks God for one special blessing. தேவனிடத்திலிருந்து நீ ஒரு சிறந்த வெகுமதி What will be that? அந்த ஒன்று எதுவா இருக்கும்? Last Sunday we had a question and answer session in our church. கடந்த வார ஆராதனையிலே ஒரு கேள்வி பதில் நேரம் இருந்தது. One of the questions that Pastor Terry did not read out was like this. பாஸ்டர் டெரி அவர் வாசித்த ஒரு கேள்வி அதுதான். வாசிக்காத ஒரு கேள்வி. வாசிக்காத கேள்வி. பாஸ்டர் What will be if God gives you three wishes? What will be your three wishes? உங்களுக்கு ஒரு மூன்று விருப்பங்களை உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட மூன்று விருப்பங்கள் உங்களுக்கு எதுவா இருக்கும் என்று. So if you want to know it, come at the end of the service and ask me privately. அந்த என்னன்னு உங்களுக்கு தெரிய விரும்பினா அந்த கூட்டம் முடிஞ்சு தனியா வந்து கேளுங்க சொல்றேன். But today I want to speak to you from the leadership principles of Elisha. எலிசாவின் வாழ்க்கையிலிருந்து தலைமைத்துவ கோட்பாடுகள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன். How we received the mantle for the ministry. ஊழியத்திற்கான சால்வியை அவர் எவ்விதமாய் பெற்றுக்கொண்டார். I compared 2 Kings chapter 2 to the graduation service of Elisha. ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரத்தை அங்கே எலிசாவினுடைய பட்டமளிப்பு ஆராதனையாக ஒப்பிடுகிறேன். Let us read 2 Kings chapter 2. ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். I'll read from verse 9 onwards. 9வது வசனம் தொடங்கி நாம் வாசிக்கலாம். And so it was when they had crossed over that Elijah said to Elisha, Ask, what may I do for you before I am taken away from you? Elisha said, Please, let a double portion of your spirit be upon me. So he said, You have asked a hard thing. Nevertheless, if you see me when I am taken from you, it shall be so for you. But if not, it shall not be so. ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கப்படுகிறது. அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுக முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். Then it happened as I continued on and talked that suddenly a chariot of fire appeared with horses of fire and separated the two of them. And Elijah went up by a whirlwind into heaven, and Elisha saw it and he cried out, my father, a chariot of Israel and its horsemen. So he saw him no more and he took hold of his own clothes and tore them into two pieces. He also took up the mantle of Elijah that had fallen from him and went back and stood by the bank of the Jordan. Then he took the mantle of Elijah that had fallen from him and struck the water and said, Where is the Lord God of Elijah? And when he also had struck the water, it was divided this way and that, And Elisha crossed over. 11வது வசனம் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துருண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் அங்கே யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வியை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். Shall we lift our hands to the Lord for a minute? நாம் எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்வோம். And just speak in tongues for a minute. சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவோம். Say, Holy Spirit, speak to me today. பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட பேசு. Touch my heart, Lord. என்னுடைய உள்ளத்தை தொடுவீராக. Open my spirit up.
blood. Help me to receive something from you today. Come on, begin to speak in the Holy Spirit. Let your hearts be open today. Let your spirits be ignited. Father, in the name of Jesus, we ask you that you'll speak to everyone today. Holy Spirit of God, ignite every spirit today. Open our spirits today. Create in our hearts a desire to receive from you. Let there be a mighty impartation of the anointing of God. In Jesus' name we pray. Amen. 41 years ago I spoke this message in Kola Goldfields. At that time my wife was not married. I was not married to my wife. But my wife, when she heard this powerful message, she got saved and said, I will marry that person. Today I'm speaking from the same word again. Not the Ade Seidi, from the same passage. So I believe that God will speak to you and touch every one of you. Today is the day of your graduation. Congratulations, graduates. Graduation is not receiving a certificate that you have completed your course. But real graduation is receiving the mantle of the Holy Spirit, which will empower you to go and fulfill the great commission of the Lord Jesus Christ. I pray and believe that you will long for that mantle of the Holy Spirit to come upon you in your life, so that you are empowered and will go and shake the world for Jesus. Elisha had his graduation in the river banks of Jordan. Elisha was being mentored and monitored by the great prophet of God Elijah for 10 years in his life. Now the time has come for Elijah to be taken up to heaven. Now Elijah is giving charge to Elisha to carry on his ministry. Before he leaves this earth, Elijah asks Elijah, what is your desire? What can I do for you? Elisha asked for the double portion of the spirit of the anointing that was upon Elijah. Can we lift our hand and say this evening, Lord, I need a double portion of your anointing. I need a breakthrough anointing. Without your anointing, I cannot go into the ministry. More than a graduation certificate, I need the power of the Holy Spirit of God today. Today I want to remind you of three principles from this passage. Like my son says, each point will have 10 points in it. Because my son loves his principle
Reverend Frank Damasio. அவருடைய பிரின்சிபல் Frank Damasio அவர்களை ரொம்ப அவருக்கு பிடிக்கும். We are all of the same school. நாங்கள் எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல தான் இருக்கோம். Okay, the first point. முதல் குறிப்பு. The call of God in our lives. நம்முடைய வாழ்விலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவ அழைப்பு. Secondly, the disciplining the discipline the discipleship in the school of Elijah. எலியாவின் எலியாவினுடைய பாடசாலையில் இருந்த ஒழுக்கம். Thirdly, the double portion of the anointing of the Holy Spirit. முதலாவதாக பரிசுத்தாவியின் இரட்டிப்பான அபிஷேகம். Firstly, the call of God in the darkest hour. அந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே ஒரு தேவனுடைய அழைப்பு வருகிறது. God called Elisha in one of the darkest periods of the history of Israel. இஸ்ரவேல் தேசத்தினுடையதான சரித்திரத்தின் பக்கங்களிலே இருண்ட காலங்களிலே தான் தேவனுடைய அழைப்பு எலிசாவை நோக்கி வந்தது. In the time of Elijah, sin was rampant. அங்க எலியாவின் எலிசாவின் காலங்களிலே பாவம் பெருக்கெடுத்து ஓடினது. In the nation of Israel, wickedness and idolatry was so much spread. இஸ்ரவேல் சரித்திர காலங்களிலே விக்கிரக ஆராதனைகளும் பலவிதமான அருவருப்புகளும் அதிகமாய் காணப்பட்டது. It was a time when false religions and occult practices were at its peak. தவறான பழக்க வழக்கங்களும் தவறான வழிபாடுகளும் மாந்திரீக செயல்பாடுகளும் அதிகமாய் காணப்பட்டன. Children of Israel backslid from following after God. இஸ்ரவேல் புத்திரர் ஜீவனுள்ள தேவனை மறந்து அந்நிய காரியங்களிலே வழிபட இறங்கி விட்டார்கள். Their hearts turned away from the living God to the false gods of Baal. ஜீவனுள்ள தேவனை கைவிட்டுவிட்டு அங்கே பாகாலினுடைய தெய்வங்களை வழிபட அவர்கள் இருதயம் திரும்பின. It was a time when the evil queen Jezebel was threatening the lives of the men of God, the prophets of God. அங்கே கொடுமையான ஒரு அரக்கியாக யெசபேல் அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசியிலே கொன்று அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தார். That was the period when Elisha entered into the ministry. அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலங்களே தான் எலிசா தேவனுடைய ஊழியத்திற்குள்ளே காலெடுத்து வைக்கிறார். My dear graduates, கண்பு பட்டதாரிகளே, I want to encourage you today. உங்களை இந்த ராத்திரி உற்சாகப்படுத்துகிறேன். God is calling you into the ministry for such a time like this. இப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கென்றே தேவன் உங்களை தம்முடைய கனமான ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். God is calling you in the darkest hour of the history of the world. இந்த உலகமெங்கிலும் காணப்படுகிற இருள் சூழ்ந்த காலகட்டத்தில் தான் உங்களை ஒரு ஒளி சுடராய் தேவன் தெரிந்திருக்கிறார். It is just like the days of Elijah and Elisha. எலியா எலிசாவின் காலத்திலிருந்து அதே போலவே. Sin is increasing. பாவம் எங்கும் பெருகிருக்கிறது. Wickedness is everywhere. மார்க்கம் எங்கும் பெருகிருக்கிறது. The world is full of darkness. உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கிறது. At such a time like this, இப்படிப்பட்ட காலத்தில் the anointing of God comes upon you. தேவ அபிஷேகம் உங்கள் சிரசின் மேலே. The call of God comes upon you. God says, Elisha, I'm calling you to be a light in the darkest hour. எலிசாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இருண்ட கண்டத்திலே நீ ஒரு வெளிச்சமாய் சுடர் விடுவாயா என்று தேவன் அழைக்கிறார். Apostle Paul talks about 19 different characteristics in 2 Timothy chapter 3 about the last days. 2 தீமோத்தேயு 3 ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாய பவுல் 19 விதமான குணாதிசயங்களை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் இருப்பார்கள். Jesus compared the last days to the days of Lot and to the days of Noah. இங்கே இயேசுவும் கூட கடைசி நாட்கள் நோவாவின் நாட்களைப் போல லோத்துவின் நாட்களைப் போல இருக்கும் என்று சொன்னார். People are living a carefree life. அங்கே ஜனங்கள் ஒரு அஜாக்கிரதையான வாழ்க்கை. They just want to do what they want, what their pleasures. அவருடைய விருப்பங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்து விட்டார். There is no desire for God or they don't want to follow after God. தேவன் பேர்ல ஒரு பிரியமில்லை, அவரை பின்பற்றவும் ஆயத்தமில்லை. In the midst of perverse and crooked generation, God is calling you to be a light in this dark world. ஓனலும் மாறுபாடுமான சந்ததிகளுள்ள உலகத்திலே ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்க உங்களை அழைத்திருக்கிறார். There are many spirits of Jezebel in these days. இந்த நாட்கள் அநேக யெசபேலின் ஆவிகள் வெளிப்படுகின்றன. Many states have passed the anti-conversion law. அங்கே அநேக இடங்களிலே மதமாற்ற தடை சட்டங்கள் காணப்படுகின்றன. Persecutions against Christians and churches are increasing. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான
உபத்திரவங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. At such a time God is saying you are my anointed person. இப்படிப்பட்ட இருண்ட காலகட்டத்திலே உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், நீதான் என் மகனே, நீதான் என் மகளே, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You are my Elisha. நீதான் என்னுடைய எலிசா. My dear graduates, today the call of God is coming upon you. Lift up your hand and say, I am called of God. I am anointed of God. I am chosen by God. God has chosen me for a time like this to proclaim the good news of the gospel. Oh, God is calling you to turn the hearts of the children to the fathers and the heart of the fathers to the children. பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் எடுத்திருக்கும், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும் திருப்பும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். You are a voice in the wilderness. நீங்களே வனாந்தரத்தில் தேவனுடைய சத்தம். You are the trumpet in the hand of God. நீங்கள் தான் தேவனுடைய கரத்தில் இருக்கிற எக்காரம். God is calling you, come on, prepare the way, for the king is coming, for the king is coming, because the king is coming. You are the last generation to blow the trumpet and prepare the way for the king of kings to come. ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். எக்காலத்தை முழங்குங்கள், உங்கள் நாவு எக்காலத்தை முழங்கட்டும், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். You are the privileged chosen end time generation to prepare the way for the master. மகாராஜாவின் வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற பணியிலே கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். Elisha means God is my savior. எலிசா என்று சொன்னால் தேவன் என்னுடைய இரட்சகர் என்ற அர்த்தம். God is calling you to proclaim to this world that there is hope in Jesus. உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவித்து இயேசுவுக்குள் இருக்கிற நம்பிக்கையை சொல்லுவதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். Gospel is the only hope for the dark world. இந்த பூமிக்கு ஒரே நம்பிக்கை இயேசுவின் வல்லமையான சுவிசேஷம் மட்டுமே. We cannot be afraid of the darkness of the persecution of the world. இந்த உலகத்தில் காணப்படுகிற உபத்திரவங்களை பாரா போராட்டங்களை கண்டு பயந்து விடுகிற ஆட்கள் அல்ல நீங்களும் நானும். God has chosen us to be bold and declare the power of the gospel. சுவிசேஷத்தின் வல்லமையை தைரியமா எழும்பி கர்ஜித்து முழங்குகிற துணிச்சலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். I believe in the end time our Lord is raising up a new brand of leadership which will be bold, authoritative and demonstrative. நான் நம்புகிறேன் இந்த கடைசி காலத்தில் எழுப்ப போகிற தேவனுடைய தலைவர்கள் அங்கே அதிகாரம் உள்ளவர்களாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவர்களாக, துணிச்சல் உள்ளவர்களாக எழும்ப போகிறார்கள். I believe you are that generation who will break through in the dark world and who will pull down the strongholds of the enemy. நான் நம்புகிறேன் 41வது பட்டதாரிகளே, நீங்கள் புறப்பட்டு சென்று பலவானுடைய பட்டணத்தின் பலனை அரணை இடித்து தள்ளி அவர்கள் நம்பின கோட்டை தகர்த்து போடுவீர்கள் என்று நம்புகிறேன். I believe the Holy Spirit of God is raising a new generation of leaders with the anointing of the Holy Spirit to make an impact upon the nations. நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்திலே தேசங்களுக்குள்ள ஒரு பகலத்த தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய தலைவர்களாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். I believe in the end time there will be an impartation from the leader to the leaders. நான் நம்புகிறேன் இந்த கடைசி காலத்திலே தேவன் வைத்திருக்கிற தலைவர்கள் இடத்திலிருந்து தலைவர்கள் இடத்திலிருந்து தலைவர்களுக்கு ஒரு தெய்வீக பரிமாற்றம் உண்டாகும். Just as the anointing of Moses was imparted to Joshua, just as the Elijah anointing was imparted to Elisha, today God is going to impart his anointing upon new graduates as you step out into the ministry. எப்படியாக மோசேயின் மேல் இருந்த அபிஷேகம் யோசுவாவின் சரசின் மேலே பகிர்ந்தளிக்கப்பட்டதோ, எப்படியாக எலியாவில் இருந்ததான அபிஷேகம் எலிசாவிற்கு பரிமாறப்பட்டதோ, அதே போல இந்த மாலைகளிலே தேவன் வைத்த தலைவர்கள் மூலமாக உங்கள் பேரிலே அபிஷேகம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. Our prayer to the Lord today is, நம்முடைய கரத தேவனை நோக்கி அந்த கதறல் எல்லாம் இதுதான். Lord, raise some more Elijahs. அப்பனே அநேக எலிசாக்களை எழுப்புவீர். Shall we lift up our hand and say, கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Lord, raise some more Elijahs. அநேக எலிசாக்களை எழுப்பு. Raise some more mighty men of God. அநேக வல்லமையான தேவ மனிதர்கள். Raise some more Pauls and Peters. அநேக பவுல்களை பேதுருக்களை எழுப்புவீர். Oh, shake this nation for Jesus. இயேசுவிற்காக தேசத்தை கலக்கும்படிக்கு.
That my second point, the training period in the school of Elijah. Everyone needs to go through the discipleship school of the Holy Spirit. The mantle of Elijah came upon Elisha two times. First time when Elijah was plowing the land, then Elijah put his mantle on Elisha. That was in 1 Kings chapter 17. அந்த ஒன்று ராஜாக்கள் 17 ஆம் அதிகாரத்திலே எலிசா தன்னுடைய 12வது ஏரை பூட்டி அவன் உழுது கொண்டிருக்கும் பொழுது எலியா கடந்து வந்து தன்னுடைய சால்வை எலிசாவின் மேலே போடுகிறார். Again the second time the mantle Elisha took from Elisha when they crossed the river Jordan. அங்கே இரண்டாவது முறையாக அவர் மேல வந்ததான எலியாவின் சால்வை யோர்தானை கடக்கும் பொழுது அவர் மேலே கடந்து வந்தது. In between these two mantles there was a period of 10 years. இந்த ரெண்டு சால்வை அனுபவங்களுக்கு இடையிலே ஒரு நல்ல அனுபவம் அவருக்கு தேவைப்பட்டது. It was a period of 10 years period. அது ஒரு 10 வருட கால அனுபவம். Between the first mantle and the second mantle. இந்த சால்வைக்கும் இரண்டாவது சால்வைக்கும் இடையிலே 10 வருட பயிற்சி காலம் சீஷத்துவ காலம். The first mantle is the call of God upon Elijah. And when the mantle came upon him for the second time, that was releasing of Elijah into the ministry. இரண்டாவது முறை அவர் மேல் வந்த சால்வையின் அனுபவம் அழைப்பை பெற்ற எலிசாவை ஊழியத்திற்கு என்று அனுப்புகிற சால்வையாக இருந்தது. My dear brothers and sisters, listen to me carefully. Calling of God is different from the anointing of God. தேவனுடைய அழைப்பு என்பது தேவனுடைய அபிஷேகத்திலிருந்து மாறுபட்டது. Many confuse the two. அநேகர் ரெண்டை குழப்பிக் கொள்கிறார்கள். Many people, as soon as they receive a call upon their life, they think they are great prophets. அவங்க சில பேர்க்கெல்லாம் தேவனுடைய அழைப்பு வந்துட்டாலே அவங்க பெரிய தீர்க்கதரிசிகளா நினைத்துக் கொள்றாங்க. Immediately they put a rubber stamp and say, I'm a prophet so and so. God has called me to be an apostle. அநேகர் உடனே ஒரு rubber stamp அடிச்சு விசிட்டிங் கார்டு அடிச்சு நான் தான் prophet தீர்க்கதரிசி. After the call of God has come upon your life, you need to graduate out of the school of the Holy Spirit. Then only God will anoint you. In the discipleship of the Holy Spirit of God, there you will be tested, there you will be broken, there you will be molded, there you will be mentored, there God will make you into the right vessel which God can use you powerfully. பரிசுத்தாவியானவரின் பாடசாலையிலே அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் எடுத்து ஆண்டவர் தலைகளாய் உடைத்து உருமாற்றி அவனை முழுவதுமாய் தன்னையே வெறுமையாக்கி வைத்து தான் பின்பு நிரப்பி அவர் அனுப்ப ஆயத்தப்படுகிறார். Don't think as soon as I receive a graduation certificate, you are pastor and so and so, you are a prophet so and so, or you are a graduate. நீங்கள் பட்டம் பெற்றவுடனே நான் ஒரு பெரிய போதகராகவும் அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் என்று சொல்லி உங்களையே நீங்கள் மேன்மையா நினைத்துக் கொள்ள வேண்டாம். You have to graduate out of the school of the Holy Spirit. பரிசுத்தாவியானவரின் பாடசாலையிலே கூட நீங்கள் பட்டம் பெற்றாக வேண்டும். Elisha was called by a prophet to be a prophet. அங்கே எலிசாவானவர் அங்கே தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டார். Only when he received, picked up the mantle of Elisha, he was anointed for the ministry. அங்கே எலியாவின் சால்வை எலிசாவின் பேர்ல வந்த பின்புதான் தன்னை குறித்த தேவ திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். As soon as he received the mantle, he did not go and tell everyone that he was a prophet. His ministry proved who he was. முதல் சால்வை வந்த உடனே நான் ஒரு தீர்க்கதரிசி ஆயிட்டேன் சொல்லி அவர் புறப்படவில்லை. அவர் பயிற்சியில் இருந்தார். பின்பு அவர் பூர்த்தியாக நிறைவேற்று நிரூபிக்கப்பட்ட பின்பு அனுப்பப்பட்டார். These are some of the important lessons that you have to learn in the school of the Holy Spirit. பரிசுத்தாவியானவரின் பாடசாலையிலே நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற முக்கியமான பாடங்கள் இவைகள். Elisha learned the art of prayer in the school of the Holy Spirit. பரிசுத்தாவியானவரின் பாடசாலையிலே ஜெபம் என்றதான கலையை கற்றுக்கொண்டார். Elisha, everyone has to go to the school of Elijah. அங்கே எல்லாரும் எலியா எலியாவுடைய பாடசாலைக்கு போ என்று சொன்னபொழுது What is the school of Elijah? எலிசா
In the school of Elijah, Elisha learned the intimacy with God. எலியாவின் பாடசாலையிலே எலிசா தேவனோடு கூட நெருங்கி உறவாடுதல் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டார். Elijah had no permanent address. அங்கே எலியாவிற்கு ஒரு நிரந்தர அட்ரஸ் விலாசம் இல்லை. If he asked Elijah, we want to send a money order, a letter, tell me your address. எலியா உங்க விலாசத்தை சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பணம் இல்ல, உங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பி வைக்க போறேன்னு சொன்னானே. Elijah will say, my address is care of the presence of the Lord. ஓ எலியாவை பார்த்து நீங்க உங்க விலாச முகவரி என்னன்னு கேட்டா தேவ பிரசன்னம் ஒன்றுதான் என்னுடைய விலாசம் என்று சொல்லுவார். Presence of God should be your address in your life. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் முகவரி என்னவென்று சொன்னால் தேவ சமூகம் தான் என் முகவரியாய் இருக்கும். Unless you learn to spend the first few hours of every day your life with an intimate relationship with God, you are not qualified to stand in the pulpit and proclaim the gospel. கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஒவ்வொரு நாளினுடைய முதல் ஆதி மணி நேரங்களிலே தேவ சமூகத்திலே உங்கள் நேரத்தை செலவழிப்பதிலே நீங்கள் தவறிவிட்டால் பலிபீடத்தில் ஏறி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க எந்த தகுதியும் அருகதையும் இல்லை. So graduates, as you graduate out of the Bible school, make it your priority if you want to be successful in the ministry. Every day spend quality time in the intimate presence of God. இந்த காலையிலிருந்து ஒரு பழக்கத்தை நீங்கள் எப்பொழுதும் அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி தேவ சன்னிதானத்திலே தேவனோடு உறவாடி அவரோடு கூட நெருங்கி சேர்க்கிற அனுபவம் தான் உங்களை உருவாக்கி பயன்படுத்தும். Secondly, Elisha learned the principles of faith in the school of Elijah. இரண்டாவதாக எலிசா எலியாவின் பாடசாலையிலே விசுவாசம் என்ற கலையை கற்றுக்கொண்டார். Nobody supported Elijah in the ministry. எலிசா அவருக்கு யார் ஊழியத்திலே உதவி செய்யாயிட்டார். There was no sponsors for him. அவருக்கு யார் ஸ்பான்சர்ஸ் இல்ல. When he was going through famine, அவர் பெரிய பஞ்சத்தில் he totally trusted in God. தேவனையே அவர் நம்பி இருந்தார். God led him. அவரை கர்த்தர் நடத்தி. God fed him. கர்த்தர் அவரை God met his needs. கர்த்தர் அவருடைய தேவையை சந்தித்தார். Elijah was totally dependent upon God. எலியா 100க்கு 100 கர்த்தரையே சார்ந்திருந்தார். 10 years Elisha followed Elijah and learned how to be dependent upon God. 10 ஆண்டுகளாக தன்னுடைய தலைவராக இருக்கிற எலியாவை பார்த்துக்கொண்டே வருகிறார். இந்த எலிசா எப்படியாக என்னுடைய தலைவரை கர்த்தர் நடத்துகிறார் என்று பார்த்தார். My father's famous verse is the just shall live by faith. எப்படிய தகப்பனாருக்கு ரொம்ப பிடிச்ச வசன வேதத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். I learned faith in my life. என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். That's why when we started the Bible college 42 years ago, we named the Bible college Bethel Faith Spark Bible College. ஆகவே தான் 42 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கல்லூரிக்கு பெயரை வைக்கும் பொழுது இப்படி வைத்தோம், பெத்தேல் விசுவாச தீப்பொறி வேதாகம கல்லூரி. Because we wanted the graduates who came to our Bible college to learn faith and to depend upon God. காரணம், இந்த கல்லூரியில் பயிற்சி பெறுகிற ஒவ்வொருவரும் தேவன் பேரில் விசுவாசம் வைத்து தங்கள் தேவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். Now I am 68 years. எனக்கு 68 ஆண்டுகள். I can testify to you today. I have been young and I've been old. But put your faith in Jesus. Third lesson that Elisha learned in Elijah's school. He learned boldness. He learned courage. He learned how to speak without fear of man. He was able to stand before the king and proclaim, "Hey, you King Agab, you are the one who troubled Israel." He was not afraid of anyone. I pray tonight that God will impart to you the spirit of boldness. In the darkest period of the history, you will not be afraid of the loss.
குறித்த பயம் உங்களுக்கு இல்லை. But you'll be bold, full of the Holy Spirit. பரிசுத்தாவியர் கொடுக்கிறதான தைரியம். Speaking God's word. தேவனுடைய வார்த்தை நீங்கள் சொல்லுவீர்கள். Fourth lesson, Elijah learned. Elisha learned in the school of Elijah. எலிசா கற்றுக்கொண்ட நான்காவது பாடம். It was how to do the supernatural. எப்படியாக இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய முடியும். He saw how Elijah was able to stop the rain. அங்கே எலிசா எலியா அவர் மழையை நிறுத்தினதை பார்த்தார். He saw how Elijah performed 7 different miracles. So he learned the supernatural from Elijah. Elisha learned how to be submissive, how to have the servant spirit, because he poured water for Elijah 10 years. Elisha innoru mukkiya paadathai kattukonda ange eppadi keel padindu adangi irupadhu endru solli 10 aandugalaga Eliyavinudiyana ange kaigalukku thanneer vaartha sappathin kumaranagiya Elisha he served the mission of his master. Ange thannudiya yechamanudaiya ooliyathirku paniyaatti kondirundha. He did not ask the pastor, when will you give me opportunity to preach? அந்த எஜமான பார்த்து இப்படி கேட்கவில்ல, நீங்க கொஞ்சம் உட்காருங்க நான் பிரசங்கம் பண்ணட்டும் சொல்லி கேட்கவே இல்லை. When will you give me an opportunity to do the pulpit ministry? எப்ப பிரசங்க பீடத்துல என்ன ஏத்துவீங்க, எனக்கு இப்ப வாய்ப்பு கொடுப்பீங்க கேட்கவில்ல. Faithfully he served 10 years pouring water upon Elijah. அங்கே எலியாவிற்கு கைகளுக்கு 10 ஆண்டுகளாக அடிமை தன்னை அடக்கி ஒரு அர்ப்பணிப்பின் ஊழியத்தை அவர் செய்து வந்தார். Today's pastor, as soon as they come into the ministry graduates, they want the pulpit. இன்னைக்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்த அடுத்த நாளே பிரசங்க பீடம் கேட்கறாங்க ஆட்கள். But before doing the pulpit, serve the men of God who have been serving. There you'll be molded and made to be the man of God. சங்க பீடத்த மேடை ஊழியத்துக்கு முன்னாடி கீழ பணிவிடை ஊழியத்தை செய்ய வேண்டும். ஊழியர்களுக்கு ஊழியம் செய்வதே உன்னதமான ஊழியம். God had to test him through various places. அத்தரந்த நாட்களிலே பல்வேறு விதத்திலே உங்களை உடைத்து உருவாக்குவார். Elisha had to go to Gilgal. Elisha அங்கே கில்காலுக்கு போக வேண்டும். Gilgal is a place of circumcision. கில்கால் என்பது விருத்த சேதனம் பண்ணுகிற இடம். Where the reproaches of Egypt is being rolled away. எகிப்தின் நிந்தை புரட்டப்படுகிற இடம். Where the old sinful life is crucified. பழைய பாவ வாழ்க்கை சிலுவையில் அறையப்படுகிற இடம். Where you have a new beginning. ஒரு புதிய துவக்கம். But don't stay in Gilgal. ஆனால் கில்காலிலேயே தரித்து விடு. You need to go on to Bethel. பெத்தேலுக்கு புறப்படு. Bethel is the place of open heaven. பெத்தேல் என்பது திறந்த வானம். Bethel is the place of visions and dreams. தரிசனங்களும் சொப்பனங்களும் உள்ள இடம். Bethel is the place of house of God. பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. You have been in Bethel. பெத்தேலில் தான் இருக்கிறீர்கள். But don't stop in Bethel. பெத்தேலையும் இருந்து விடாதே. You need to move on to Jericho. எரிகோவிற்கு போ. Jericho is the place of fruitfulness. எரிகோ என்பது கனி நிறைந்த வாழ்வு. Jericho is a place of spiritual warfare. அது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தின். Jericho is a place of receiving, advancing against the enemy and being filled with praise and worship. எரிகோ என்பது சத்துருவை மேற்கொண்டு அங்கே முன்னேறி துதி ஆராதனையோடு செல்வது. The fruits of the Holy Spirit comes through into your life. ஆவியின் கனிகள் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற காலம். Pastor Joel has been persevering so much without drinking water. அவருடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் கேட்போம். So he will have to drink some water to go on from Gilgal to Bethel and to Jericho and finally to Jordan. Amen. நாம் தொடர்ந்து அங்கே கில்கால் இருந்து பெத்தேலுக்கு, பெத்தேல் இருந்து எரிகோவிற்கு, எரிகோவில் இருந்து யோர்தானுக்கு புறப்படும். And if you keep translating for me, தொடர்ந்து மொழி பெயர்த்து கொண்டிருக்கும் பொழுது, when you keep training under your leadership, apostle ஐயாவிடத்தில் தொடர்ந்து பயிற்சி பெற்றுக் கொள்ளும் பொழுது, then you will be able to translate without drinking water. தண்ணீர் இல்லாமலே குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எலியாவிலிருந்து எலிசாவின் மேல் கர்த்தர் தருவார். You will get the same anointing. அதே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. When I started translating like you, I used to drink a lot of water. தண்ணி நிறைய குடிக்க வேண்டியிருந்தது. But now I don't drink water. இப்போ தண்ணீரை குடிக்கிறதில்லை. I can go without drinking water for hours preaching. பிரசங்கிக்க முடியிற வரைக்கும் தொடர்ந்து. So you will get the training soon. ஆமே, அதே அபிஷேகத்தை பயிற்சி கர்த்தர் தருவாராக. So even so he went from Jericho to Jordan. எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு போகிறார். Jordan is a place of submission.
யோர்தான் என்பது அங்கே Jordan is the place of death. அங்கே மரணத்தின் ஸ்தலம். Jordan is the place of yielding yourself completely. முழுவதுமாக உங்களை அர்ப்பணித்தல் விட்டுக்கொடுத்தல். Listen to me carefully. பட்டதாரிகளே கவனியுங்கள். Till you come to the place of total surrender. அங்கே ஒட்டுமொத்த முழுமையான அர்ப்பணிப்புக்கு நேராய் வருங்கள். God cannot entrust the mantle to you. நீங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்காத பட்சத்திலே தேவன் உங்கள் பேரில் சால்வி தரமாட்டார். Many people are in the ministry, but because they have not come to that place of Jordan, God is not able to give them the mantle. யோர்தான் என்ற அனுபவத்திற்கு வராத காரணத்தினாலே அநேகருக்கு தேவன் ஊழியத்தின் சால்வி கொடுக்க முடியவில்லை. Jordan is a place where you see not me, Lord, but you. I want you to receive all the glory, all the honor. யோர்தான் என்பது ஆண்டவரே நான் அல்ல, எல்லாம் நீரே, உமக்கே துதி கணம் மகிமை உண்டாயிருக்கும். Lord is a place I totally surrender. I die to my selfish ambition, desire. Now I have only one desire, to please my master. That's the place of Jordan, when God can anoint you. யோர்தான் என்பது ஆண்டவரே என் மாம்சத்தை ஒடுக்குகிறேன், என் சுயம் சாகட்டும், நான் அல்ல நீரே, நான் பெருக நீ நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி அவரை உயர்த்துகிற ஒரு அனுபவம் தான் யோர்தானின் அனுபவம். When you come to Jordan, now you are ready to receive the mantle. யோர்தானுக்கு வரும்பொழுது நீங்கள் சால்வை பெற்றுக்கொள்ள தகுதி அடைகிறீர்கள். Elisha asked for the graduation gift. அங்கே எலிசா ஒரு பட்டமளிப்பு வெகுமதிக்காய் கேட்டார். He asked for the rarest thing in his life. வாழ்க்கையின் அரிதான ஒன்றை கேட்டார். He did not ask for title or property. அவர் ஏதோ ஒரு புகழுக்காக, பதவிக்காக, பெயருக்காக, சொத்துக்காக கேட்கவில்லை. He did not say, make me the next principal of the Bible school in Gilgal or Bethel or Jericho. கில்காலையோ பெத்தேலையோ அங்க எரிகோவில் இருக்கிறத நான் அடுத்த வேதாமக்களின் முதல்வர் என்ன மாத்துங்கன்னு கேட்கவில்லை. Elisha said, I want the double portion of the spirit that's upon you. எலிசா கேட்டதுல ஒன்றே ஒன்றுதான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோம். Solomon asked for wisdom from God. சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார். One preacher asked a boy. ஒரு பிரசங்க யார பார்த்து ஒரு பையன் கேட்டான். What would you ask God? நீங்க ஆண்டவரை பார்த்து என்ன கேட்பீங்க? Solomon asked for wisdom. What will he ask? சாலமோன் ஞானத்தை கேட்டார். நீங்க என்ன கேட்பீங்க? He said, I will ask for some money, some riches, wealth. So the preacher said, why Solomon asked wisdom? Why you don't ask like Solomon? He said, Solomon did not have wisdom, so he asked for wisdom. I have no riches, I have wisdom, that's why I asked for riches. சாலமோன் அவன் அந்த தம்பி சொன்னானா, சாலமோன் ஞானம் இல்லாததுனால தான் அவன் ஞானம்னு உன கேட்டான், எனக்கு ஞானம் இருக்குது அதனால தான் ஐஸ்வர்யம் இருக்கு ஐஸ்வர்யம் கேட்டான். That's not the right answer. அது வரல சரியான பதில். We need the wisdom of God. நமக்கு தேவன் ஞானம் தேவை. Today ask God, God, I need that anointing. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேக்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. Anointing is the rarest thing that you can ask from God. தேவனுடைய கேட்பதற்கு அரிதான காரியம் அதுவாய் இருக்கும். In the anointing there is everything that you need for your life and for your ministry. வாழ்விற்கு ஊழியத்திற்கு தேவையான அனைத்தையும் அந்த அபிஷேகம் உங்களுக்கு கொடுத்து தீர்க்கும். In the Holy Spirit anointing, that's the rarest treasure in the world. உலகத்திலேயே மிகப்பெரிய அரிதான பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமே. There is the wisdom of God, gifting of God, anointing of God, power of God. So the anointing of the Holy Spirit is the rarest gift that you can receive from God. தேவனுடைய அபிஷேகத்திற்குள்ளே உங்கள் வாழ்விற்கு வேண்டிய ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, புத்தி கூர்மை இருக்கிறது, சாமர்த்தியம் இருக்கிறது, ஜெயம் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. Lift your hand to the Lord this evening and say, Lord, give me more anointing. கரங்களை உயர்த்தி கேட்பீர்கள், ஆண்டவரே எனக்கு இன்னும் அபிஷேகம் தாரும். Lift your hand and say, Lord, I need that mantle of the Holy Spirit for my ministry. அந்த பரிசுத்தாவோட சால்வை என்னுடைய ஊழியத்திலே வரட்டும் என்று கேட்கலாம். Of you, Lord. அவர் எனக்கு இன்னும் உம்முடைய வல்லமை தேவை. What is the mantle? ஒரு சால்வை என்பது என்ன? I have brought a mantle for you today. உங்களுக்கு ஒரு சால்வை கொண்டு வந்திருக்கிறேன். You can receive the mantle of my mantle today. என்னுடைய சால்வை கூட நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளலாம். Like this, Elijah was having his mantle upon him. எலியா எப்படியாக ஒரு எலிசாவின் மேல் சால்வை போட ஆரம்பித்தாரோ. Many men of God had mantle like this. அநேக தேவ மனிதர்கள் சால்வை போட்டுக் கொள்கிறார்கள். When Elijah was being taken up.
Elisha wanted that mantle of Elijah. What is a mantle? I tell you seven things of the mantle. Firstly, the mantle of the Holy Spirit is the call of God upon your life. Secondly, mantle of the Holy Spirit is the authority of God for you. Authority to cast out the demons, authority to do the work of God. Thirdly, the mantle of the Holy Spirit is the power of the Holy Spirit residing in you. Power to preach the gospel. Power to heal the sick. Fourthly, the mantle of the Holy Spirit is a potentiality of God that God has placed in you. That's the capacity of God that God gives you to do the ministry. Fifthly, the mantle of the Holy Spirit is the supernatural power of the Holy Spirit to do miracles. Sixthly, the mantle of the Holy Spirit is the boldness and the courage of God. My father, Reverend Job Jnanaprakasam, always used to have a mantle. One time when I put a mantle like him on my shoulder, everybody said, I look like my father. So when I become 70 years, I'll put the mantle like that. The mantle brings respect, honor, and identification. So today, the mantle of God is going to come upon you. Are you ready to receive the mantle? Everybody wants to receive the mantle now. When Jesus was taken up into the heavens, he called all his 12 disciples, 500 people. He said to them, go into the world and preach the gospel. But before you go, go to Jerusalem. Wait in the temple. You will receive the Holy Spirit of God. When the Holy Spirit of God comes upon you, you will be clothed with the mantle. You will be clothed with the power of God. Then you go and proclaim the gospel. Then you can heal the sick. Then you can cast out the demons. Then you can do the miracles. Jesus is our Elijah. He has been taken up in the fiery chariots in heaven. But before he was taken up in the fiery chariots, he threw his mantle upon us. And he said, receive the Holy Spirit. Receive the anointing. And when you go with the anointing of God, you will shake the world for Jesus. You will break the powers of the strongholds. God will use you powerfully. Lift your hands and tell this evening, the anointing of the Lord is upon me. Come on, put your hand upon your head and say, the anointing of the Lord is upon me. The anointing of the Lord is upon me. He has anointed.
anointed me to preach the gospel. He has anointed me to proclaim the good news. He has anointed me to cast out the demons. He has anointed me to heal the sick. He has anointed me to open the prison doors. He has anointed me with the power of the Holy Spirit to do the supernatural. When you go into the world, go with the mantle of the Holy Spirit, go with the anointing of the Holy Spirit, then God will use you to build His kingdom. May there be a spiritual impartation, anointing upon everyone who hears this word today. பட்டமளி பாராதல வந்து கலந்து கொண்டது கர்த்தரை வாத்தி பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மேலையும் இந்த ராத்திரி வேளை ஒரு பரிசுத்த ஆவியானவரின் பகிர்ந்தளிப்பு உண்டாயிருப்பதாக. God bless you today. We release you in the name of the Father, Son and the Holy Spirit to go and do greater things for the glory of God. இந்த ராத்திரி வேளையிலே பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக உங்களை இன்றைக்கு நாங்கள் கட்டவழ்த்து விடுகிறோம். Give the Lord a good hand clap of praise. கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு உற்சாகமான மகிமை செலுத்தலாம். Everybody stand up for a minute. நம்ம எல்லாரோட எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். Lift up your hand to the Lord. கரங்களை ஆண்டுக்கு நாம் உயர்த்தி கொள்வோம். The mic volume and கம்மி பண்ணி இன்ன கொஞ்சம் ஏத்து Isaac கம்மி பண்ணாத. Okay, நல்ல கைகளை உயர்த்தி. Let us all lift up our hands. Oh, just say, Holy Spirit, come upon me anointing. Come upon me the mantle of the Holy Spirit. Fill me with your Holy Spirit anointing. Come on, everybody preach in tongues. Everybody speak in tongues. Ask the Holy Spirit. Holy Spirit, come upon me. Mantle of God, come upon me. Fill me with your Spirit. I need more of your anointing. As he asked today, God gives everyone a measure of the anointing today. You can receive a mantle today. Whoever you are, whatever you are doing, especially if you are a pastor, God wants to give you a mighty anointing today. Lift up both your hands for 1 minute. Just be filled with the Holy Spirit. Holy Spirit, come upon me. Give me giftings. Give me anointing. Increase your anointing. I want you to clap your hands and speak in tongues for 2 minutes without stop. Oh, Rabba Lama Reshekere Bene. Oh, Ramania Kala. ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம். கிருபை வரங்கள் இறங்கி வருவதாக, பயந்தளிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். Receive, 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 receive the grace of God. Shabala marake, ribala maratina. Oh, the power, 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 power to do the miracles, power to heal the sick, power to cast out the demon. In Jesus' name. Shabala marake, ribara makata, ribara. Gifts of the Holy Spirit. Gifts of the Holy Spirit. Prophecy gift. In Jesus' name. Miracle gift. Let it be released upon your people. In Jesus' name. Amen. Give the Lord a big hand clap of praise. God bless you today. Be seated. Some water now. Amen. Amen. That was a powerful word tonight. I believe there was some divine impartation going on tonight. The mantle of the Lord is being released tonight. I really liked what my father said at the beginning. In the beginning, he said that
Elisha received two mantles. Elisha rendu salvi petra. First time Elijah was walking, he saw Elijah. Mudal murai Eliyava sandikkumbodi avar porappadu podu. He threw the mantle on him. Mudal salvi avar mele podugira. Represented the calling of God upon his life. Devu alaippi adu kaanvikkira. Even tonight, innikku raathrile I believe God is calling some people. Unnikku kuda ungalile anne silare aandar ooliyathirku alaikkala. Some people are here tonight. Unnikku kuda neenga ukkandirukke. I feel God is calling you today. Anambugiren ungalile silare devan ooliyathirku alaikkira. Is coming upon you. உங்கள் பேர் இந்த முதல் சால்வை இன்றைக்கு வீசப்படுகிறது. Calling you come into the ministry. ஆண்டவருடைய அழைப்புகளை பார்த்து வருகிறது. என்னுடைய கனமான ஊழியத்தை நீ செய்வாயா மகனே மகளே என்று உங்களுக்கு அழைக்கிறார். If you feel that mantle upon you tonight. அந்த ஒரு ஏமுதல் உணர்வு இன்றைக்கு வரும் என்றால் உங்கள் பேரிலே தேவனுடைய முதல் சால்வை வந்திருக்கிறது என்ற அர்த்தம். I want you to know that Bethel Faith Spark Bible College is here. உங்களுக்கான பாடசாலை எலியாவின் பாடசாலை போல பெத்தேல் விசுவாச தீப்பொறி வேதாமக் கல்லூரி பாடசாலை உங்களுக்காய் திறந்திருக்கிறேன். நீங்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். So thank you our dear wonderful president for that wonderful word. அற்புதமான கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி தலைமை போதே. Shall we give a good hand clap, show our love, நம்முடைய அன்பை பாராட்ட தெரிவிக்கும்படி நல்ல கரங்களை தட்டி அவளுக்கு நம்முடைய அன்பை தெரிவிப்போம். Well, we come to that moment where our graduates have been waiting for a long time. பல நேரம் நேர காத்து கொண்டிருக்கிறதான பட்டதாரிகள் காத்து கொண்டிருக்கிற நேரத்துக்கு வருகிறோம். We're going to give them their certificates. அவளுடைய கௌரவமான பசாண்டுதல்களை வழங்கி. Before that, every year we take a few moments to honor some outstanding students. அதற்கு முன்பதாக ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக அந்த ஆண்டிலே செயல்பட்டதான மாணவர்களை கௌரவிக்க வேண்டும். I want to invite my wife to come and join me now. என்னுடைய துணைவியார் மேலே வந்து எனக்கு உதவி செய்வார். We're going to read out some names. சில பெயர்களை வாசிக்க ஆரம்பிப்போம். Why don't you give a hand clap and welcome the vice principal of Bethel Faith Spark Bible College. என்னுடைய துணைவியார் பெத்தேல் விசுவாச தீப்பொறி வேதம் கல்லூரியின் துணை முதல்வராய் அவள் இருக்கிறார். She's going to read out a few names to give out awards for the best students and so forth. அவர்கள் இந்த நாளில் சில பெயர்களை வாசிப்பார்கள். அவர் விசேஷித்து அவார்டுகளை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டுகள் எல்லாம் பெற்றுக் கொள்ளுகிற நேரமாயும். Before we honor the students, மாணவர்களை கௌரவிக்கும் முன்பதாக we want to honor one staff every year. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முக்கியமான ஒரு விசேஷித்த ஆசிரியரை கௌரவிப்பது அந்த வருஷத்திலே சிறப்பாய் செயல்பட்ட ஒரு விரிவுரையாளர் அந்த வசனத்தை நன்றாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவன் இந்த மாணவர்களுக்கு எதை விசுவாசிக்கிறோமோ அந்த மரபணுவை டிஎன்ஏவை உயிரணுவை உள்ளே விதைக்கிற ஒரு பெஸ்ட் teachers award for that year இந்த ஆண்டுக்கான சிறந்த ஆசிரியர் விருதை பெற்றுக் கொள்ளும்படி so this year I'm going to invite my brother pastor Terry to come and give out this award இந்த விருதை வழங்கும்படியாக என்னுடைய சகோதரர் பாஸ்டர் டெரி பிரகாசம் மேலே வருவார்கள் and this year the award for the best teacher இந்த ஆண்டுக்கான சிறந்த ஆசிரியர் விருது goes to யாருக்கு செல்கிறது என்றால் goes to Pastor Ezekiel Elipudara. Pastor Ezekiel avarukku selugirathu nandrai karangala katti avargalai medaikku varaverpom. I want to use this time to congratulate all our graduating students inda nerathai eduthu pattam perugira manava manaviyargalai ganapadutha paaraatta virumbugiren I also rejoice with the parents and teachers for being here and supporting them நீங்கள் இங்கே போதகர்களும் பெற்றோர்களும் இருக்கிறீர்கள் அவர்களை பாராட்டுகிற இந்த கௌரவமான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் they are the stars for today அவர்கள் தான் இந்த நாளினுடைய கதாநாயகர்கள் நட்சத்திரங்கள் I also want to thank the teachers and everyone in the college for investing their precious time into their lives. ஆகவே இங்க இருக்கிறதன ஆசிரிய பெருமக்கள் தங்களுடைய விலையேறப்பட்ட நேரத்தை எடுத்து அவர்களுக்குள்ளே தரிசனத்தை விதைத்து அவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். All these students have worked very hard in their studies. இந்த ஒவ்வொரு மாணவர்களும் கடினமாக அவர்கள் படிப்பை முடித்திருக்கிறார்கள். I want to appreciate every one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் பாராட்டுகிறோம். But some of them stood out. சிலர் அதிலும் சிறந்து விளங்கி இருக்கிறீர்கள். And we want to honor them.
உங்களையும் நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. We have some special prizes today. உங்களுக்கு கொடுப்பதற்கு விசேஷித்த விருதுகள் இங்கே உண்டு. We are going to give away the best student award. சிறந்த இந்த வருடத்திற்கான சிறந்த மாணவர் விருதை வழங்கப்படி இருக்கிறோம். And I would like to call upon Dad, Reverend Pastor David Prakasam to come and give the prizes. அன்பு தகப்பனார் அப்போஸ்தல் டேவிட் பிரகாசம் ஐயா மேடைக்கு வருவார்கள். அவர்கள் அங்கே சிறந்த மாணவர் விருதை வழங்குவார்கள். The first prize is முதல் வெகுமதி பரிசு. It's a Job Nana Prakasam Memorial Award. தந்தை ஜோப் ஞான பிரகாசம் ஐயாவளுடைய நினைவாய் வழங்கப்படுகிற விருது. And it goes to அது கோபிநாத் என்ற மாணவருக்கு வழங்கப்படுகிறது. கரங்களை தட்டி நாம் அவர் அன்பாய் உற்சாகப்படுத்தும். Next prize is Ruth Nana Prakasam Memorial Award. அடுத்ததாக அன்னை ரூத் அம்மையாருடையதான நினைவு விருது. And it goes to Merlin Frieda. அது மெர்லின் ஃப்ரீடா அவர்களுக்கு செல்கிறது. கரங்களை தட்டி இந்த அன்பு மாணவியை உற்சாகப்படுத்துவோம். Next we have Gideon Nicholson Memorial Award. அடுத்ததாக Gideon Nicholson நினைவு விருது. And it goes to Paul Ezra. எஸ்ரா பால் அவருக்கு செல்கிறது. கரங்களை தட்டி அவரை மேடைக்கு வரவேற்க. Next is Ida Nicholson Memorial Award. அடுத்ததாக Ida Nicholson நினைவு விருது. And it goes to Ketura. Ketural avalukku selugirathu. Karangalai thatti Ketural avalai medaikku anbai varaverpu. Thank you, Dad. நன்றி. Now we would give away academic awards. அடுத்ததாக கல்விக்கான அகாடமிக் அவார்ட்ஸ் கொடுக்கிறோம். And I would like to call upon Mom Pastor Ketsia Prakasam to give away the prizes. அருமையான தாயா அம்மா கெட்சியா பிரகாசம் அம்மா அவர்கள் மேலே வந்து விருதுகளை வழங்க அன்பாய் அழைக்கிறேன். We will start with the first year. முதலாம் ஆண்டிலிருந்து அம்மா துவங்கலாம். And the best award goes to முதல் சிறந்த விருது பானு கிரேஸ். பானு கிரேஸ் அவளுக்கு செலுகிறத கரங்களை தட்டி பானு கிரேஸ் அவர்களை மேடைக்கு வரவேற்போம். பானு கிரேஸ் ஓடி வாங்க. ஓடி second year இரண்டாவது ஆண்டு goes to Rufus. Rufus அவருக்கு செல்கிறது. கரங்களை தட்டி Rufus மேடைக்கு வரவேற்போம். நல்ல தரம் உற்சாகமாய் கரவுளி எழுப்பி அவர்களை பாராட்டும். third year மூன்றாவது ஆண்டு Samuel Boaz. Samuel Boaz அவருக்கு செல்கிறது. Samuel Boaz அவர்களை கரங்களை தட்டி மேடைக்கு உற்சாகமாய் வரவேற்போம். Thank you. Wonderful. I will call once again upon my dad to come and join my mom on stage. மீண்டும் ஒரு விசேனுடைய தகப்பனார் அவர்கள் மேடைக்கு வந்து அம்மாவோடு நிற்பார்கள். Now I request all our graduates to stand up. எல்லா மா பட்டதாரிகளும் மேடைக்கு எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நிற்க கேட்கிறேன். As the principal of Bethel Faith Spark Bible College. Bethel Viswasathi Puri Vedama Kalluriyin mudalvar engra sthanathile I am very pleased to present to you the graduating students to receive their degrees and certificates. Indha pattadarigal ovvoruvarum thangudaiya pattayangalaiyum thangal saandhudhalai petrukollumbadi ungalku naan indha nerathai present pannirukiren. It is my joy to say that each student has fulfilled the required
credits necessary for graduation இந்த நல்ல வேளையிலே கூட இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியர்களும் தங்களுடைய சான்றிதழ்களை தங்களுடைய டிகிரியை பெற்றுக் கொள்வதற்கு தங்களுடைய கோர்ஸின் வெற்றிகரமாய் முடித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு சான்றளிக்கிறேன் as your names are read அவருடைய பெயர்கள் வாசிக்கப்படும் they will come one by one ஒவ்வொருவராய் மேடைக்கு வந்து they will receive their respective bachelor's degree and certificate தங்களுடைய bachelor's degree-யும் certificate சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் மேடைக்கு வருவார் I'm going to call upon Pastor Victor first to come and read the names of those who have finished our bachelor program bachelor's degree program ஐ முடித்ததற்கான பெயர்களை Pastor Victor அவர்கள் வாசிக்க கேட்கிறார் and after that David Christo will read the names of those who have finished our certificate program அதைத் தொடர்ந்து Pastor David Christo அவர்கள் certificate program கான பெயர்களை வாசிப்பார் our wonderful presidents along with us will give the degrees and the certificates to them tonight தலைவர் ஐயாவர்களும் அம்மாவர்களும் அதனுடையதான சான்றிதழ்களை வழங்கி கௌரவப்படுத்துவார் encourage them as they come to receive மேடைக்கு வரும்பொழுது நாம் யாவரும் கரவொளி எழுப்பி அவளை உற்சாகப்படுத்தி கௌரவிப்போம் Bachelor of Theology Alan Ezra Paul Yashrapal Gopinath Jabba Sundar John Prem Samuel Boas Samuel Boas Michael Keturan Lalitha Merlin Frida Pavitra Sandhya Certificate in Theology, Mary. Kenin Livingston. As the graduating students remain standing, மாணவர்கள் பட்டதாரிகள் நின்று கொண்டிருக்கிற வேளையிலே, we're going to ask our president to come and give the charge to them. நம்முடைய பிரசிடென்ட் ஐயா அம்பதா வந்து அவர்களுக்கு சார்ஜ் அளித்து அவர்களுக்கு வழங்குவார்கள். And after that we're going to pray over them. அதை தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பார். Dear Bethel Faith Sparks,
அன்பான பெத்தேல் தீப்பொறிகளே, in the name of the Father, Son and the Holy Ghost, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, we commission you to go into the world, நீங்கள் உலகத்திற்குள்ளே பிரவேசித்து, preach the gospel with the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு சுவிசேஷத்தை அறிவித்து, live a holy life, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து, and uphold the testimony of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சாட்சி in this occasion of the 41st graduation, in the 41st pattamalippu vila aaradhanin bodhu, I gladly declare that you are the graduates of Bethel Faith Spark Bible College. நீங்கள் இந்த பெத்தேல் விசுவாச தீப்பொறி வேத மக்களினுடையதான பட்டதாரிகள் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன். And as a sign, I command you to remove your caps and lift it high. நீங்கள் இதற்கு அடையாளமாக உங்களுடைய கையை தலையில் இருக்கிற தொப்பிகளை உயர்த்தி நீங்கள் எடுத்து உயர்த்தி காண்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Amen. Give them a round of applause. நல்ல கரங்களை தட்டி இந்த அற்புதமான பட்டதாரிகளை பாராட்டுவோம். May the abundant blessings of God remain upon you now and forevermore. Amen. கர்த்தருடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் உங்கள் பேர்ல இப்பொழுதிருந்து எப்பொழுதும் உங்கள் மேலே இருப்பாராக. Everybody said amen. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் என்று. All the graduates come forward. பட்டதாரிகள் யாவரும் முன்வரிசைக்கு வருவார்கள். Shall we all stand up together? சபையார் யாவரும் எழுந்து நிற்கலாமா? I request all our pastors to come and help me to pray for them. எல்லா போதகர்களும் முன்பதாக வந்து இவர்களுக்காய் ஜெபிக்க உற்சாக உதவி செய்ய கேட்க. Stand before the altar. எல்லா மபட்டதாரிகளும் படிபெடுத்துமா நிற்பார்கள். All the teaching staff and pastors of our church and IPA, come and lay your hands upon them and pray with me that God will anoint them, bless them, use them powerfully. எல்லா ஆசிரியர்களும் போதகர்களும் ஐபி போதகர்களும் சபை கூடுகள் இருக்கிற மற்ற மாணவர்கள் போதகர்கள் இருப்பில் என்றால் நீங்கள் முன்பதாக வந்து மாணவர்கள் மேல கை வைத்து ஜெபித்து ஆசீர்வதிக்க கேட்கிறேன். As we release them to go into the ministry. அவர்கள் இன்றைக்கு ஊழியத்திற்கென்று இன்றைக்கு அனுப்பப்படுகிற வேளையில் May the anointing of the Holy Spirit remain upon them. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கும்படியாக. May God empower them. தேவன் அவர்களை பலப்படுத்தும்படியாக. And use them mightily. வல்லமையாய் அவர்களை பயன்படுத்தும்படியாக. To preach the gospel. To heal the sick, வியாதிகளை சுகமாக்க, and to build the kingdom of God. தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக. Loving heavenly Father, அன்பின் பரலோக பிதாவே, in the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, we commission each of these graduates, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பட்டதாரிகளையும், as they go out into the world, நாங்கள் கட்டளையிட்டு செல்கிறவர் உலகத்திற்குள்ளே நீங்க பிரவேசித்து, Lord empower them, அவர்களை இன்னைக்கு பலப்படுத்துவீராக. Anoint them. அவர்கள் அபிஷேகம் பண்ணு. Let there be a divine impartation. ஒரு தெய்வீக பகிர்ந்தளிப்பை பெற்றுக் கொள்வார்கள். Give them the boldness to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தைரியம் உண்டாவதாக. Encourage them. அவர்களை தைரியப்படுத்து. Be with them, Lord. அவர்களோடு கூட இருப்பீராக. You said, my presence shall be with you. என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும். I'll be always with you. நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். Let them know the presence of Jesus. இயேசுவின் சமூகமளோடு இருக்கிறபடினாலே. Holy Spirit of God. பரிசுத்த Give them the gifts and the anointing. அவர்களுக்குள்ள வரங்களையும் கனிகளையும் அபிஷேகம். Help them to build your kingdom. தேவ ராஜ்யத்தை கட்டுவார்களாக. Confirm the calling upon their life. கர்த்தருடைய அழைப்பை அவர்கள் உறுதிப்படுத்துவீராக. Let them know that you have called and chosen them. நீர் அவர்களை அழைத்து தெரிந்தெடுத்தீர் என்பதை உறுதிப்படுத்து. Let them go in faith and do great things for you. விசுவாசத்தோடு புறப்பட்டு பலத்த காரியங்களை செய்வார்களாக. Use each and everyone for your kingdom. ஒவ்வொரு மாணவ மாணவியர்களை வல்லமையாய் பயன்படுத்து. We commit them into your love. Loving care and grace. உம்முடைய அன்பான பொறுப்புள்ள கரங்களிலே அவரை ஒப்புக்கொடுக்கிறோம். Protect them from all the attacks of the enemy. சத்துருவின் எல்லா தாக்குதல்களுக்கும் பாதுகாத்துக் கொள்ளும். Meet their every need. Guide them every step of the way. ஒவ்வொரு அடிகளையும் அவர்களுக்கு எடுத்து வைக்கும் பொழுது, the name of the Father, Son and the Holy Spirit, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, we speak your blessings over them, உம்முடைய ஆசீர்வாதங்களை and release them into the ministry for your glory, உம்முடைய அறுவடை காலத்திற்கு உம்முடைய மகிமைக்காய் அனுப்பி வைக்கிறோம், in Jesus name, இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.
Give the Lord a big hand clap of praise. God bless you graduates as you go into the ministry. Use every one of you powerfully for His glory. Amen. You can be all seated. You can go back to your seats. Amen, amen, amen. That was a fantastic, powerful graduation ceremony tonight. அற்புதமான மகிமையான ஒரு பட்டமளி பாராதனையாயிருக்கு. We congratulate all our graduates one more time. மீண்டும் ஒரு விசி எல்லா பட்டதாரிகளையும் அன்பாக பாராட்டுகிறோம். Well, tonight we have concluded our meeting for tonight. ஆகவே இந்த நாளுடைய கூடுகையை நாம் நிறைவு செய்கிற நேரத்தில் இருக்கிறோம். Thank you everyone for coming. நீங்கள் எல்லாரும் வருகை தந்ததற்காக உங்கள் யாவருக்கும் நன்றிகள். You have made it a very special evening. இது ஒரு விசேஷித்த ஒரு மாலையாயிருக்கு. Well, we're going to close the meeting today. இந்த கூடுகையை நாம் நிறைவு செய்கிறோம். Feel free to take as many pictures as you want with the graduates. நீங்க பட்டதாரிகளோடு எவ்வளவு பிக்சர் போட்டோஸ் வேணா கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். All right, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a great evening. சிறந்த ஒரு மாலை உங்களுக்கு இருப்பதாக. Thank you for coming. நீங்க எல்லாரும் வருகை தந்ததற்கு நன்றி. God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen.